வணக்கம்ங்க. திருப்பதி நடைவழி மலைப்பாதை ரொம்ப செங்குத்தான படிக்கட்டுகளால் அமைந்திருப்பதால காட்டு விலங்குகளின் நடமாட்டமும் நிறையவே காணப்படுறதுனால வயதான மக்கள் இந்த நடைபாதையை கடக்க ரொம்பவே பயப்படுறாங்க. மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலை அடைவதற்கு அலிப்பெரிமெட்டு ஸ்ரீவாரி மெட்டுன்ற ரெண்டு நடைபாதை வழிகளில் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய மலை கோவிலை அடையலாங்க. இந்த ரெண்டு நடைபாதைகளில் அலிப்பெரிமெட்டுன்ற நடைபாதை வழி வெகு நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு மலைக்காட்டு படிப்பாதை தாங்க. முழுவதுமாக 3550 படிக்கட்டுகளை கொண்ட இந்த அலிப்பிரி பாதை 9 கிலோமீட்டர் தொலைவுகளை கொண்டதுங்க. அதுலேயும் ஒரு முட்டிட்டு ஏறக்கூடிய அமைப்பில் ஒரு முட்டு கோபுரத்தையும் கொண்ட நடைபாதை தான் இந்த அலிப்பெரிமெட்டு நடைபாதை. இன்னொரு நடைபாதை இருக்குது, ஸ்ரீவாரி மெட்டுன்ற நடைபாதை. இது சுமார் 2388 படிக்கட்டுகளை மட்டுமே கொண்ட 5 கிலோமீட்டர் தொலைவுகளை கொண்ட ஒரு சிறிய நடைபாதை தாங்க ஸ்ரீவாரி மெட்டுன்ற ஒரு நடைபாதை. நான் இந்த அலிப்பெரிமெட்டுன்ற 9 கிலோமீட்டர் தொலைவுகளை கொண்ட மிக நீண்ட தூர திருப்பதி மலைப்பாதையில் தாங்க முழுவதுமாக ஏறி சுவாமி தரிசனம் பண்ணேன். சரி, இந்த மலைக்காட்டு பயணத்தை ஒரு முழுவதுமான திருப்பதி பயணமாக நாங்கள் வீட்டிலிருந்து பயணித்து ரயில் பயணங்களோடவே தொடரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த கால்நடை பயணத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 27 வருஷம் இந்த கொரோனா பீரியட் வந்து தவிர இது 25வது வருஷம் படியேறுகிறேன். எந்த இடத்திலும் எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. வயசானவங்க வந்தால் எந்த இடம் பார்த்து கஷ்டமாக இருக்குது? எங்கேயும் மெதுவாக போனாங்கன்னா எங்கேயும் கஷ்டம் கிடையாதுங்க. ஓகே. இந்த பெரியவர் அசால்ட்டாக ஏறினதா சொன்னாரு. எப்பயுமே திருப்பதி போகணும்னு நினச்சா ஒரு குடுப்பணம்ன்ற ஒன்று இருந்தால் தாங்க திருப்பதிக்கே போயிட்டு வர முடியும். ஏன்னா வைணவத்தலங்களோட முதன்மை தலம் திருப்பதின்றதுனால அந்த இடத்திற்கு அவ்வளவு சிறப்பு. நானும் என் அப்பாவோட நண்பர்கள் சங்க மக்களும் சேர்ந்து திட்டமிட்டு சென்று வந்த இந்த திருப்பதி பயணம் ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருந்துச்சுங்க. பொதுவாக மக்கள் திருப்பதி போகணும்னா ஒன்று வேண்டுதல் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வீட்டு உண்டியல் நிறைஞ்சிருக்கும். இந்த ரெண்டு காரணங்கள் மிக முக்கியமானதாகவே இருக்கும். நாங்கள் போனது எங்களுக்கு முடிக்காணிக்கை வேண்டுதல் இருந்துச்சு, அதே சமயத்தில் உண்டியலும் நிறைஞ்சிருந்துச்சு. பொதுவாக உண்டியலில் இருக்கிற காணிக்கையில் பாதி வழிச்செலவுக்கும் பாதி திருப்பதி காணிக்கையாகவும் தாங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நாங்களும் முதல் நாளில் திருப்பதி காணிக்கையை எடுத்துட்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பினோம். திண்டுக்கல்லேருந்து டைரெக்டாக திருப்பதிக்கு போகிற ரயில் புக் ஆகி ஃபுல்லாயிருச்சு. அதனால சென்னை போய் அங்கேருந்து திருப்பதி ரயிலை பிடிக்கிறதுக்கு திண்டுக்கல்லேருந்து கிளம்பினோம். பொதுவாக இந்த வண்டியை பழனி வண்டின்னு சொல்லுவாங்க. பாலக்காட்டிலேருந்து சென்னை போகிற வண்டி திண்டுக்கல் வழியாக போகிறது, அந்த ரயிலில் தான் நாங்கள் கிளம்பினோம். பாலக்காட்டில் வந்து 3:45 எடுக்கிற வண்டி பழனிக்கு 6 மணிக்கு வரும், திண்டுக்கல்லுக்கு 7:35 வந்து சேரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 7:40 ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் சரியான நேரத்திலே வந்துட்டதுனால ஒரு குட்டி தூக்கம் போட்டதுமே காலையில் 4:05 எல்லாம் சென்னை சென்ட்ரலில் இறக்கி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லையே 2 மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்தில் அடுத்த திருப்பதி ட்ரெயின் போகிற வண்டியை பிடிக்கணும். எங்கேயும் போகாமல் ஸ்டேஷன்லேயே ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்த பயணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தோம். காலையில் 5:30 போல் ஒரு டீயை போட்டோம். 1/2 மணி நேரத்தில் வந்து அடுத்த திருப்பதி ட்ரெயின் வந்த பிளாட்ஃபாரத்துலேயே ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து தான் அந்த திருப்பதி போகிற ட்ரெயின் வந்து கிளம்புது. நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே முன்னாடியே போயிட்டோம். ட்ரெயினுக்குள்ளே லைட்டு கூட போடல, ஆனால் நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே இடம் பிடிக்கிறக்காக முன்னாடியே போய் உள்ளே போய் சீட்டு பிடிக்கிறக்காக போனோம். போகிறப்ப தான் ட்ரெயினில் லைட்டே போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் உக்காந்தோம். இந்த வண்டி சென்னையிலிருந்து டைரெக்டாக திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய ஒரு வண்டி. ட்ரெயின் நம்பர் 16057, கரெக்டாக சென்னை சென்ட்ரலேருந்து 6:25 எடுத்தாங்க. ரேணிகுண்டா ஸ்டேஷன் 9:05 கிராஸ் ஆனது. சரியான டயத்துக்கு தான் ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு.
கடைசியாக 9:40 திருப்பதி ஸ்டேஷன் வரணும். 9:30 இந்த வழியாக கிராஸ் ஆனோம். நம்ம ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் மலையை பார்த்துக்கிட்டே போவாங்க. திருப்பதி மலை வந்து இந்த இடத்துலேருந்து கிளியராக தெரியும். அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரியாக 9:40 திருப்பதி சேர வேண்டிய நேரம். 5 நிமிஷம் லேட்டாக 9:45 திருப்பதி ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரி ஆச்சு. ரயில் நிலையத்தில் இறங்கின பிறகு நம்மில் பலரும் வெவ்வேறு இடங்களில் பிரிஞ்சிட்டாங்க. பலருக்கு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கின 100 ரூபாய் டிக்கெட் கையில் இருந்ததுனால பலர் நேராக மலை மேலே ஏறுவதற்கு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இலவச தரிசனமான சர்வ தரிசனத்தை நம்பி வந்ததுனால இலவச தரிசன டிக்கெட் எடுக்க போனோம். ரயில் நிலையத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி சவுத்ரி, அதாவது கோதண்டராமி சத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் தரிசன டிக்கெட் கொடுக்கறதா சொன்னாங்க. அது இலவச தரிசனம் அப்படின்றதுனால 24ஆம் தேதி நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். எங்களுக்கு வந்து 2 நாள் கழித்து 26ஆம் தேதி வந்து தரிசனத்துக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கோதண்டராமி சுவாமி சத்திரமாகட்டும், அதே மாதிரி ஸ்ரீனிவாச நிவாசம், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்ம தரிசனம் புக் பண்ணுறது வந்து முன்னாடி எவ்வளவு பேர் பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு சீட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியாது. கோதண்டராமி சுவாமி சத்திரத்திலேயே காலையில் 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே அன்னதானத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். தரிசனம் பார்க்கக்கூடிய டைமிங் வந்து எப்பயோ அதுலேருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மலை ஏறணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கீழேயே ஒரு ரூமை பார்த்து புக் பண்ணிவிட்டு அங்கே தங்கிட்டோம். இந்த கீழே இருக்கக்கூடிய மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், அப்புறம் ஸ்ரீனிவாச நிவாசம், இங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் தான் இங்கே ரூம் கொடுப்போம் அப்படின்னு இங்கே சொன்னாங்க. அதனால் வந்து எங்களால் இங்கே எங்கேயுமே தங்க முடியல. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாமல் டைரெக்டாக இங்கே வந்துட்டதுனால ஸோ நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எஸ்விஎஸ் லாட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் புக் பண்ணி தங்கினோம். அந்த எஸ்விஎஸ் லாட்ஜ் அப்படின்ற இடம் வந்து ஸ்ரீனிவாச சேது ப்ராஜெக்ட் அந்த பாலத்துக்கு அருகாமையில், அதே மாதிரி அந்த மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த எஸ்விஎஸ் லாட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்குள்ளே வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக எத்தனை பேர் தங்க முடியுமோ அத்தனை பேர் தங்கிக்கங்க, ரூமுக்கு வந்து 700 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நாங்கள் இந்த இடத்துல ரூம் எடுத்தோம். நாங்கள் 5 பேர் இருந்தோம், ஒரே ரூம், 700 ரூபான்றது வந்து ஒரு நார்மலான காஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த எஸ்விஎஸ் லாட்ஜில் வந்து நீங்கள் வந்தாலும் இந்த எஸ்விஎஸ் லாட்ஜில் தங்கினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடம் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் அந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம் தான் இது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் வருது. ஸோ நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே தங்கியிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்து வாக்கபுளாக தான் நம்ம மேலே ஏறப்போகிறோம். ஸோ வாக்கபுள் போகிறது வந்து செருப்பு போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செருப்பு போடாமல் முழுமையான மலைப்பகுதி வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டே ஏறப்போகிறோம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம குடிக்கிற டீயோ பாலோ வந்து நல்லா கெட்டியாகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே பால் உற்பத்தி அதிகம்ன்றதுனாலையும் இந்த இடத்துல குடிக்கிற டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏறுறதுக்காக போகலாம். அடிவாரம் வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏறுறது வந்து கால்நடையாக தான் மேலே ஏறப்போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து நம்ம இப்போ அலிப்பிரி ஃபுட்பாத் போகிறோன்னு, அதை போகக்கூடிய ஷேர் ஆட்டோ நிற்கக்கூடிய இடம் வந்து இது தான். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா வாங்குகிறாங்க அலிப்பிரி அந்த ஃபுட்பாத் போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம மேலே நடக்கணும். ஸோ வாங்க அந்த அலிப்பிரி போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த அலிப்பிரி மெட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த கருடவராதின்ற ஒரு பாலத்து மேலே ஏறி தான் ட்ராவல் பண்ணி அந்த அலிப்பெரி மெட்டுக்கு போகிற மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கும். இந்த கருடவராதி பாலம் வந்து இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே, 2 நகரங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கிய பாலம். அதே மாதிரி இந்த பாலத்து மேலே நம்ம போகும்போது திருப்பதி மலைகளை வந்து சீராக பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த கருடவராதி பாலம் பற்றியும் இந்த பாலத்து மேலே போகிற அனுபவம் பற்றியும் தனியான வீடியோ பதிவு வந்து நம்ம சேனல்லையே தனியாக போட்டிருக்கிறோம். இதோட வீடியோ லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதையும் பார்க்கலாம் நீங்கள். அந்த கருடவராதி பாலமும் நிறைவு பெறும். அந்த இடத்துல இருந்து மலைப்பாதை ஆரம்பமாகிற இடமும் வரும். அந்த கருடவராதி பாலத்துக்கு மேலே வந்து முழுவதுமாக மலைப்பகுதி வந்துடும். அதுக்கு மேலே வந்து ரோடு அந்த மலையை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த
அந்த மலையை சுற்றி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல தான் அலிப்பெரி மெட்டு அப்படின்ற ஒரு இடம் வருது. அதுதான் ஒரு ரவுண்டான பகுதி. ஒரு வழியாக நம்ம அலிப்பெரி மெட்டு இருக்கக்கூடிய ரவுண்டான பகுதியை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பஸ்ஸும் வந்து உள்ள மலைக்கு போகிற அடிவாரத்துக்கு போகிற என்ட்ரி ஆகிற இடம். அதே மாதிரி நம்ம கால்நடையாக மேலே ஏறுறதுக்கு அடிவார பகுதியும் இது தான். நம்ம ஆட்டோவில் வந்தாலும் இந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு நடைப்பயணமாகவோ இல்லைனா பஸ் மூலியமாகவோ மட்டும்தான் போக முடியும். நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு வந்து ஒன்று அலிப்பிரி கேட், இன்னொன்று வந்து ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு ஒரு ரெண்டு வழியாக வந்து மேலே ஏறலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இப்போது அலிப்பிரி கேட்டு. இப்போ அலிப்பிரி கேட்டில் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து காளி கோவில் கோபுரம். இந்த காளி கோவில் கோபுரத்தை வந்து அடையிறதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டு ஏறணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலைப்பாதையை தான் இப்போ நம்ம கடக்க போகிறோம். சரி, இப்போ நான் இந்த மலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அலிப்பிரி கேட்டுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க, அலிப்பிரி கேட், இன்னொன்று வந்து கருடா சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருடா சர்க்கிள்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கருடர் சிலை போகிற வழியிலே வரனால வந்து கூட இந்த இடத்துல வந்து கருடா சர்க்கிள்னு சொல்கிறாங்க போல். ஸோ இந்த கருடர் சிலைக்கு பின்னாடி வருது பார்த்தீங்களா, அந்த இதுதான் வந்து அலிப்பிரி கேட்டு. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் வந்தாலும் வந்து அந்த அலிப்பிரி கேட் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து பஸ்ஸு நுழைஞ்சு அந்த உள்ளே இருக்கிற டோல்கேட்டுக்கு போகும். ஸோ அதுதான் இந்த இடம். இப்போ பாருங்கள் பஸ் வரதை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் வருது இப்போ பஸ்ஸு. பஸ்ஸு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அலிப்பிரி கேட்டு இந்த கருடா சர்க்கிளுக்கு உள்ளே போகும். ஸோ இந்த வழியாக போயிட்டு தான் அந்த டோல் கேட்டுக்கு போகும். ஜுவாலஜிக்கல் பார்க் ஒன்று இருக்குது. இந்த வந்து இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பார்க்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு. ஸோ அதுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான். நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் வந்து பஸ் இறங்கி தான் வந்து இந்த பார்க்குக்கும் போகணும். ஸோ இந்த இடத்துல இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்க்குக்கு போகிற வழி. நம்ம நம்மளை வரவேற்றுக்கிட்டு நம்மளுக்கு வணக்கம் சொல்லிட்டு நிற்கிற இந்த கருடர் சிலை மாதிரியே இன்னொரு இதே அளவு கொண்ட ஆஞ்சநேயர் சிலை வந்து நம்ம மலை மேலே ஏறும்போது பார்க்கலாம். நம்ம கால்நடையாக ஏறினா மட்டும்தான் அந்த வழியாக நின்று அந்த ஆஞ்சநேயர் சிலையை வந்து பார்த்துட்டு போக முடியும். இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மலையில் முக்கால்வாசி தூரம் போகும்போதும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது. அது வந்து நம்ம கால்நடையாக ஏறினா தான் தெரியும். சரி, இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல போர்டு வச்சுட்டாங்க, தரிசன டிக்கெட் இல்லைன்னா மலை மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கிருந்தே தெரிஞ்சிருது. மலை ஏறுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த அடிவார பகுதியில் ஸ்டார்டிங் படிக்கட்டில் வந்து, அதாவது முதல் படிக்கட்டில் ஒரு இடத்துல பூஜை செஞ்சுட்டு தான் வந்து மேலே ஏறுவாங்க. அந்த பூஜை செய்கிற இடத்துல வந்து பூஜை பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஓரத்தில் இருக்க கடையோர பகுதிகளிலே நம்ம வாங்கிட்டே போகலாம். ஒரு பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய், ஒரு பூ, அப்புறம் கொஞ்சம் துளசி, சூடம், பத்தி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஒரு ஒரு கடையை பொறுத்து அது மாறும். இந்த ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் வீதம் நம்மள்கிட்ட விற்றாங்க. ஸோ பூஜை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால நம்மளும் வந்து ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு இந்த மலையை ஏறுறதுக்கு ஆரம்பித்தோம். அதே மாதிரி நடைபாதை வர்ற மக்கள் வந்து ஓய்வெடுப்பதற்காக இந்த இடத்துல ஒரு அறை இருக்குது, பில்கிரிம்ஸ் வெயிட்டிங் ஹால். இந்த இடம் இந்த இடத்துல போய் நம்ம இந்த சாவி வாங்கிட்டு இந்த இடத்துல நம்ம வெயிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், காளி கோபுரம். இந்த காளி கோபுரத்தை வந்து நம்ம இந்த இடத்துலருந்து தான் பார்க்குறோம். நம்ம மலை ஏறும்போது எங்கேருந்துமே இந்த காளி கோபுரம் தெரியாது. இப்போ நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டெரஸ் போட்டிருப்பாங்க. அதனால் காளி கோபுரத்தை வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மலை ஏற பாதையில் ஏற ஆரம்பிச்சிடணும். ஒரு 99% மக்கள் வந்து மலை மேலே ஏறும்போது செருப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம போட்டு வர செருப்பையும் இங்கே ஓரத்தில் எங்கேயாவது பத்திரமாக வச்சு பாதுகாத்துட்டு போகக்கூடிய அறையும் இந்த இடத்துல தான் இருக்குது.
இந்த மஞ்சள் நிற நுழைவாயில் கோபுரம் தான் வந்து அலிப்பிரிமெட்டு நுழைவாயில் கோபுரம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம படிக்கட்டுக்கு போகிற வழி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் வித்துட்ருக்குறாங்க. முழுவதுமாக நம்ம எங்கே வேணுனாலும் வாங்கிக்கலாம். நம்ம முதல்ல கடந்து போகக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பகுதி இது. இந்த அண்டர் கிரவுண்ட் பகுதி வந்து மேலே வந்து பஸ் போக்குவரத்துக்கு, கீழே வந்து நடைபாதை போக்குவரத்துக்கும் விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பகுதி வந்து கோவிலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு 3-4 இடங்களில் வரும். ஏன்னா நம்ம நடந்து போகிற பகுதி வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த பஸ் போக்குவரத்து பகுதியிலையும் கிராஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி நடைபாதை பகுதியை வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்து போனோம். நடந்து போனீங்கன்னா நம்ம பொருட்கள் வாங்கினோம் இல்லையா முன்னாடி, அந்த பூஜை ஜாமான்கள், அந்த பூஜை ஜாமான்களை எல்லாம் வச்சு பூஜை செய்யக்கூடிய முதல் படிக்கட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் வரும். அதையும் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் எல்லாமே வந்து மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் வந்து முழுவதுமாக அந்த படிக்கட்டில் வந்து பூசி தடவி அதை சாமி கும்பிட்டுட்டு தான் ஏறியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பூஜை செய்கிறாங்கல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்த தேங்காயை வந்து உடச்சி இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துருந்த பூவையும் வச்சு பூஜிச்சுட்டு தான் வந்து நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கணும். அதைத்தான் நாங்களும் இப்போ செய்கிறோம். படி ஏறக்கூடிய ஸ்டார்டிங் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த கல் மேலையும் வந்து உடச்சி பூஜிச்சுட்டு செஞ்சுட்ருப்பாங்க. ஓரத்துலையும் இதே மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, நான் முதல் காமிச்சிருந்தேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரத்துலேயே கும்பிட்டுட்டும் போகலாம், மெயினாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த படி இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம கும்பிட்டுட்டு மேலே ஏறலாம். அதை ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூஜை செஞ்சோம் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து பூஜை செஞ்சுட்டு இப்போ மலைப்பாதை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து குங்குமம், சந்தனம் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தோம்னா இன்கேஸ் இந்த படியில் படியும் இந்த படிகள்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து படிகள்லையும் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் பழம் மட்டும் வாங்கினதுனால ஸோ அந்த தேங்காய் பழத்தை மட்டும் இந்த இடத்துல உடச்சிட்டு ஸோ நம்ம மேலே போக போகிறோம். முன்னாடி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கோபுரம் வருது. ஸோ அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோபுரத்தோட பேர் வந்து ராஜகோபுரம். இந்த மலைப்பாதை பகுதியில் வந்து மொத்தம் 4 கோபுரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராஜகோபுரம், காளி கோபுரம், மைசூர் கோபுரம், முட்டிப்படி கோபுரம். இந்த 4 கோபுரத்தில் வந்து ராஜகோபுரம், இந்த கோபுரம் வந்து அலிப்பிரியில் இருக்கக்கூடியது முதல்ல வரக்கூடிய கோபுரம். இந்த கோபுரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள்லாம் அழகாக வடிவமைத்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கு அலிப்பிரிமெட்டு கோபுரம், அலிப்பிரி அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அலிப்பிரின்றது வந்து ரெஸ்டிங் பிளேஸ்னு இங்கிலீஷில் இருக்கும், அதாவது ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஓய்வு எடுத்துகிட்டு மேலே ஏறுறதா சொன்னாங்க. அதே மாதிரி வர்றவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுவாங்களாமா. ஸோ வந்து அலிப்பிரிமெட்டு ரெஸ்டிங் பிளேஸ் இது தான். இந்த ஃபுட்பாத்தை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சாஸ்தா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இப்போ எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து சாஸ்தா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மலை ஏறுவாங்க. ஸோ நம்மளும் இப்போ சாஸ்தா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஏறப்போகிறோம். இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாஸ்தா நமஸ்காரம் பண்ணுறதுக்குரிய ஒரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம சாஸ்தா நமஸ்காரம் பண்ண போகிறோம். நம்ம சாஸ்தா நமஸ்காரம் என்கின்ற பேரில் வந்து நம்ம இந்த மலைக்கோவிலை நோக்கி நம்ம கைகள் ரெண்டையும் வந்து முன்னாடி கூப்பி வச்சு நம்ம உடல் முழுவதையுமே வந்து தரையில் படுற மாதிரி வச்சு நம்ம ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இந்த மாதிரி செஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு போகிறதுனால வந்து நம்ம உடம்புல இருக்க தசைகள் எல்லாமே வந்து ஒரு
புத்துணர்ச்சி பெறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த புத்துணர்ச்சி நம்ம உடம்புல வந்துட்டாலே போதும், நம்ம முழு மலையையும் எந்தவித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக கடக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல சாஸ்தா நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு சிலையை எழுப்பி இந்த இடத்துல பண்ணிட்டு மலையை ஏறுறதுக்காக சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் வந்து பாதாள மண்டபம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துட்டு தான் இதுக்கு பாதாள மண்டபம்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா காளி கோபுரத்தில் இருந்து நம்ம இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு அகல பாதாளத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு செங்குத்தாக வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய காளி கோபுரம் இந்த இடத்துலேருந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த பாதாள மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே தான் வந்து அந்த ராஜ கோபுரமும் இருக்குது. இந்த பாதாள மண்டபத்துக்கு அருகாமல் வந்து பாதாள வெங்கடேஸ்வர சுவாமிகள் அவங்களோட கோவிலும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாறும் இருக்குது. இந்த மலைக்கோவில் மேலே இருக்கக்கூடிய மூலவரான வெங்கடாஜலபதி சுவாமிகள் வந்து ஏகாந்த சேவாக்கு அப்புறமா இந்த கீழே இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய, அதாவது அலமேலுமங்கை என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மனை வந்து இந்த வெங்கடாஜலபதி தினமும் வந்து மேலேருந்து கீழே இறங்கி இந்த அலிப்பெரு மெட்டு வழியாகவும் இந்த பாதாள மண்டபம் வழியாகவும் தினமும் போயிட்டு வருவதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. இந்த ராஜகோபுரம் தான் நான்கு கோபுரத்துலேயும் பெரியது, ஏழு அடுக்குகளை கொண்டதும் கூட. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம் இல்லையா, ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். ஸோ இந்த ராஜகோபுரத்தில் தான் வந்து டிக்கெட் செக்கிங் பண்ணிட்டு உள்ளே விட்றாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்மள்கிட்ட வந்து தரிசன டிக்கெட் இல்லைன்னா மேலே போக முடியாது. ஸோ அதான் இந்த இடம் இப்போ நம்மளை செக்கிங் பண்ணி தான் உள்ளே விட போகிறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரமே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ நான் உள்ளே நுழையிறேன் பாருங்கள், எவ்வளவு நீளமும் எவ்வளவு உயரமும் கொண்டது அப்படின்றது பாருங்கள். இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் சிற்பக்கலைகள் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உள்ளேயே இரண்டு மேலே போகக்கூடிய ஒரு குடைவரை இடமும் இருக்கும். நம்ம வந்து ராஜகோபுரம் உள்ளே வந்துட்டோம். ராஜகோபுரத்தில் வந்து செக்கிங் பாயிண்ட்டில் வந்து சின்ன இது, இதனால் வீடியோ எடுக்கிறீங்க என்னன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இதுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம், நம்ம வந்து சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே வாங்க நம்ம போகலாம். இந்த கோபுரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சிலை இருக்குது. இந்த சிலை மாதிரி 10 அவதார சிலைகளுமே இருக்குது. மேலே போகிறப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் விஷ்ணுவோட 10 அவதாரங்களும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் அவதாரத்தில் ஃபஸ்ட்டு சிலை இது தான், இது வந்து மச்ச அவதாரம். ஸோ இந்த மச்ச அவதாரத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், இதை பார்த்துட்டு தான் அடுத்து போகக்கூடிய இடம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துலையும் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. சரி வாங்க இப்போ இந்த வழியாக உள்ளே போகலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவுண்டர்கள்லையும் நம்ம நின்று நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் வந்து கரெக்டான தரிசன டிக்கெட் தானா, நம்ம 24 மணி நேரத்துக்கு உள்ளே தான் உள்ள என்ட்ரி ஆகுறோமா மலைக்கு மேலே ஏறுறதுக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கொண்டு போகிற பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது வச்சுருக்குறோமா, அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்கேனிங் பண்ணி முழுவதுமாக நம்மளை வந்து செக் பண்ணிவிட்டு பேகை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸ்கேனிங் மிஷினில் பேகை உள்ளே வச்சுட்டு ஆண்களும் பெண்களும் வந்து தனித்தனியாக நின்று ஸ்கேனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து மலையேறவே ஆரம்பிக்கணும். நம்மளும் நம்ம பேகை உள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம இப்போது மலையேறவே ஆரம்பிக்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கும், படிக்கட்டுகள் வந்து நிறைய இருக்காது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஏறும்போது வந்து நமக்கு வழி தெரியாமல் இருக்கும், ஏன்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸுகளாக தான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம செக்கிங்கு அப்புறம் வந்து இந்த அலிப்பிரிமெட்டு கோபுரம் இதை சிலைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் நமக்கு களைப்பு தெரியாமல் நம்ம எளிதாக போய்கிட்டே இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனேன்னா அதே மாதிரி இந்த கைப்பிடி
இரும்பு கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இரும்பு கைப்பிடிகள் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் முழுவதுமாகவே வந்து இந்த இரும்பு கைப்பிடி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய மேற்கூரை பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதாவது மழையோ இல்லை வெயிலோ அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேற்கூரையில் வந்து நம்ம வந்து ஓய்வு எடுத்துகிட்டும் போகலாம், ரொம்பவும் சேஃபாகவும் போகலாம். இந்த நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் முக்கியமான இடம். இது திருப்பதின்றது வந்து முழுவதுமாகவே வந்து வைணவ கோவில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது பார்த்திங்களா, பிள்ளையார் வந்து சைவ கடவுள். இருந்தாலும் மேலே மலை மேலே போனீங்கன்னா நம்ம வந்து பிள்ளையார் சிலையை எங்கேயும் பார்க்க முடியாது. வைணவ கடவுள் நம்ம ஏறுற ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த சிலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகிறோம். இந்த விநாயகர் சிலை வந்து நம்ம அந்த செக்கிங் முடித்த கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த விநாயகர் சிலையை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த விநாயகர் சிலையை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வரும். இதுதான் நம்ம சாப்பிட்ட ஃபஸ்ட் ஹோட்டல், அதாவது என்ட்ரி பாயிண்டில் நடந்து போகிற இடத்துல சாப்பிட்ட முதல் ஹோட்டல். நம்ம இங்கே தான் வந்து இட்லி தோசை பூரி இதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இட்லி சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டு தான் மலையேற ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த இடத்துல சாப்பாடு கடையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போனால் தான் சாப்பாடு கடை வரும்னு சொன்னாங்க. ஸோ நமக்கும் பசியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு மலையேறினோம். அதே மாதிரி மெடிக்கல் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை வந்து இந்த அருகாமையில் எங்கேயும் இருக்காது. அது வந்து காளி கோபுரத்துக்கு போனால் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நம்ம காளி கோபுரத்தை நோக்கி நகர்றோம். அலிப்பிரி நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அவதாரம் இருக்கிற சிலை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரம். இந்த ஆமைக்கு உள்ளேருந்து அவங்க சாமியோட உடம்பு வெளியே வந்திருக்கோன்ற மாதிரி நிலைமையில் வந்து அந்த சிலை வச்சுருக்கோம். இந்த கூர்ம அவதாரம் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம், இப்போ மூணாவது போகிறோம். இந்த கூர்ம அவதாரம் பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் அந்த அமிர்தத்தை தேடி கடையும் போது அமிர்தம் வெளிவந்துச்சு. அப்போதே இந்த கூர்ம அவதாரம் எடுத்த ஒரு அவதார பதிவு தான் வந்து இந்த இடத்துல சிலையாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை வந்து முழுவதுமாக நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்டு வர்றோம். அந்த சிலைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்க பகுதி முழுவதுமாக பார்த்திங்கன்னா ஆமை தோற்றத்துலையும் மேலே வந்து கடவுள் தோற்றத்துலையும் இருக்குது பார்த்திங்களா. ஆமைக்குள்ளேருந்து வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூர்ம அவதார அமைப்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படிகளில் வந்து அந்த முகப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே சந்தனத்தினாலையும் குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ண மாதிரி சுவடுகள் இருக்கும். இந்த இடத்துல போகும்போதே நமக்கு வந்து அந்த சந்தன வாடை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நடந்து போனால் தான் வந்து அதை உணர முடியும். நாங்கள் நடந்து போகும்போது நான் அதை உணர்ந்துக்கிட்டே நடந்து போனேன். இங்கே எல்லோரும் அதை உணர்ந்துக்கிட்டே நடந்து போகிறாங்க. இப்போ இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்தாங்கன்னா இந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டே ஏறுறது வந்து ரொம்ப ஒரு உதவிகரமான ஒரு கைப்பிடியாக தான் இந்த இது இருக்குது. இந்த கைப்பிடி அமைப்பு வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் மொதல் இல்லாமல் இருந்ததாகவும் சொன்னாங்க, இப்போ தான் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடையில் வந்து நம்ம ஜூஸு சாப்பாடு எதுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ வருது பார்த்தீங்களா, இந்த கோபுரம் வந்து மைசூர் கோபுரம். நம்ம மொதல் ராஜகோபுரம் கடந்தோம். அந்த ராஜகோபுரத்துலேருந்து இந்த மைசூர் கோபுரம் வர்றது வந்து ரொம்ப எளிதான விஷயமா இருக்கும். ஈஸியாக வந்து இந்த கோபுரத்தை அடைஞ்சிடலாம். இந்த கோபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா முதற் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சூடத்தை ஏற்றி கீழ் கோபுரத்தில் பண்ண மாதிரி சூடத்தை ஏற்றி கொளுத்தி சாமி கும்பிட்டு தான் வந்து மேலே இந்த கோபுரத்தில் என்ட்ரி ஆவாங்க ஒரு சிலர். நம்ம சும்மா 250 படிக்கட்டுகள் மட்டுமே கடந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த ராஜகோபுரம் வந்து 7 அடுக்குகளை கொண்டது. இந்த மைசூர் கோபுரம் வந்து 5 அடுக்குகளை மட்டுமே கொண்ட சிறிய கோபுரம் தான். அந்த நம்ம ரெண்டாவது கூர்ம அவதார சிலையை விட்டவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய கோபுரம் வந்து மைசூர் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மைசூர் கோபுரத்துக்கு கீழே தான் நின்றுக்கிறோம். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8.6 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் நம்ம மேலே போகிறதுக்கு. ஸோ நம்ம இன்னும் போகலாம் வாங்க. இந்த மைசூர் கோபுரத்துலேயும் இப்போ உள்ளே போகும்போது பார்க்கலாம், 2 பகுதியிலையும் அமர்வதற்கான ஒரு குகை மாதிரி எழுப்பி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து சிலைகள் வந்து அருமையாக செதுக்கப்பட்டிருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தூண் வடிவமைப்பில் வந்து மிக உயரத்தில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க.
அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு படிகள்லையும் மெழுகுவர்த்தியால் ஒரு ஒரு சூடத்தை வச்சு கொளுத்திட்டு போகிறாங்க. அதை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இவங்க வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் வந்து இருக்கக்கூடிய 3000 சில்லற படியிலையும் வந்து இவ்வளவு சூடத்தை வச்சு கொளுத்திட்டு மேலே வரேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. ஸோ அதனால் கூட இவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மலைக்கு வரக்கூடிய 80% மக்கள் வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 20% மக்களில் வந்து 16% மக்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களும் 3% பேர் வந்து கன்னடம் பேசக்கூடிய மக்களும் அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சதவீதத்தில் இதர மக்களும் வர்றதா வந்து ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அந்த மைசூர் கோபுரத்தை தாண்டினோடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஜேந்திர மோட்சம் கோவிலை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம். பின்னாடி போய் பின்பக்கமும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து முன்பக்கம் வரலாம். அதுதான் நம்ம இப்போ பின்பக்கமாக போய் முன்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்ற ஒரு விளக்கம் என்னென்னா, கஜேந்திரன் என்கின்ற யானை வந்து ஒரு ஆற்றங்கரையில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்குது. அங்கே இருந்த முதலை வந்து யானையோட காலை பிடிச்சு கடிச்சிருச்சு. காலை விடலை. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த யானை வந்து பக்கத்தில் ஒரு தாமரையை எடுத்து தனது தும்பிக்கையால் எடுத்து பெருமாளை நோக்கி, உனக்கு நானே சரணாதிகதி அப்படின்னு பெருமாளை பூஜித்த உடனே பெருமாள் வந்து தன்னுடைய சங்கு சக்கரத்தினால் முதலையோட கழுத்தை வந்து அறுத்துறாரு. அந்த கஜேந்திரன் என்கின்ற யானைக்கு வந்து மோட்சமும் கொடுக்குறாரு. இதனால தான் இந்த நிகழ்வுக்கு வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நினைவு பதிவாக இந்த இடத்துல வந்து ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்த இடம் வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இது கொடுக்குறாங்க சாமி தகடு. இந்த தகடை வந்து உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம மலை மேலே போய் இப்போ உண்டியலில் வந்து போகணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 50 ருபீஸ் ரிஃபேர் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மாதிரி தகடை எடுத்து தகடு சாமி தகடை வாங்கி வந்து நம்ம உண்டியலில் போட்டோம்னா வந்து நல்லது நடக்கும்ன்ற ஐதீகம். ஸோ நம்மளும் இந்த சாமி தகடு வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, வாங்க இதை நம்ம மேலே போய் உண்டியலில் போடலாம். அந்த கஜேந்திர மோட்சத்தை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஜூஸு அப்புறம் ஃப்ரூட் மிக்சர் அந்த மாதிரியான ஒரு சில குளிர்பானங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்குது. அங்கேயும் நம்ம வேணும்னா ஏதாவது வேணும்னா குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு மலையேறலாம். இந்த திருப்பதி மலைக்கு வந்து திருப்பதி அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திரு கூட்டல் பதி அப்படின்றது ஒரு விளக்கம். திரு அப்படின்னா தூய அப்படின்னு அர்த்தம். பதின்றது வந்து வடமொழியில் கணவர் அப்படின்னு வர்றோம். தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் கணவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பேடு என்னென்னா, திருப்படி அப்படின்றது தான் திருப்பதி என்று மருவி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கு மொழியில் வந்து ஏழு கொண்டலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழு கொண்டலு அப்படின்னா ஏழு மலைகள் அப்படின்னு அர்த்தம். ஏழு மலைகள் அதாவது ஏழு மலை சிகரங்களுக்கு மேலுள்ள கடவுள். அந்த கஜேந்திர மோட்சத்தை கடந்த கொஞ்ச தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் சிலை மட்டும் வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கஜேந்திர மோட்சம், அதுக்கப்புறம் இந்த சாமி கோவில், ஆஞ்சநேயர் கோவில், அதுக்கப்புறம் அதை கடந்து போகிறப்போ இந்த திருப்பதி மலை கோவிலே பார்த்திங்கன்னா அதிகமான சிலைகள் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் சிலைகளை தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து கோபுர பகுதியாகட்டும் கோவில் உட்புற பகுதியாகட்டும் எந்தெந்த இடத்துல இருக்கிறோ முழுமையாக வந்து ஆஞ்சநேயர் சிலைகள் வந்து அதிகமாக காணப்படும். அதை நீங்கள் அங்கே போனாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரையும் வழிபட்டுருக்குறாங்க. மலையேறக்கூடிய பக்தர்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. மொதல் ஒன்று வந்துச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த காடுகளுக்கு வந்து சேஷாசலம் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சே அப்படின்னா ஏழு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆதிசேஷனோட ஏழு தலைகளை குறிப்பிட்டு ஆதிசேஷன் இங்கே இருந்ததாகவும் கணக்கு இருக்கிறதுனால ஆதிசேஷனோட ஏழு தலைகளை குறிப்பிட்டு சேஷாசலம் காடுகள் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க.
இதுக்கு பேர் ராஜகொலு மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேற்பகுதியில் வந்து ராஜகொலு மண்டபத்துக்கு மேற்பகுதியில் வந்து கோபுரம் கிடையாது, மண்டபம் மட்டும் இருக்குது. இந்த கொலு மண்டபத்துக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் மட்டுமே இருக்குது. ராஜகொலு மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்றது வந்து கொலு எதுவும் வச்சிருப்பாங்க முன்காலத்தில், அதனால கூட இந்த பேர் இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராஜகொலு மண்டபத்தில் இருந்து நம்ம 8.3 கிலோமீட்டர் வந்து தொலைவுகளாக கடக்க வேண்டியதும் நம்ம தூரம் மிச்சம் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு வந்து ராஜகொலு மண்டபம் அப்படின்னு ஒரு இடத்த தாண்டினோம். அந்த இடத்த தாண்டினோடனே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்துச்சு, அதுக்கடுத்து ராஜகொலு மண்டபம். அந்த ராஜகொலு மண்டபத்தை தாண்டினோடனே அவதார சிலை வருது. ஸோ பன்றியோட முகத்தோட வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரம் இது. நம்ம இப்போ பார்த்துருக்க வந்து 3வது அவதாரம். ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த வழியாக போகிறோம் மேலே. பூமியை வந்து கடலுக்கு அடியில் எடுத்து சென்ற இரணியனோட தம்பியான இரண்யாட்சன் என்ற அரக்கன்ட்ட இருந்து 1000 ஆண்டுகள் இந்த பன்றிமுகத்தோட போர் தொடுத்து பூமியை வந்து இந்த பன்றிமுகத்தோட மீட்டெடுத்ததுனால இந்த வராக அவதாரம் என்ற ஒரு அற்புதமான சிலையை இந்த இடத்த வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த வராக அவதார சிலையை வந்து முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம நடைப்பயணத்தை தொடரலாம். நம்ம முதல்லையே பார்த்தோம் ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி சூடங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம். இது மாதிரி வந்து நிறையா இடங்களில் வந்து சூடத்தை ஏற்றி அவங்க நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய இடங்களை பார்க்கலாம். இந்த படிப்பாதைகள் வழியாக கீழேருந்து மேலே போய் கடல் மட்டத்திலிருந்து அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 853 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மி. கடல் மட்டத்திலிருந்து அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய உயரம் 2999 அடி உயரம் கொண்ட ஒரு மலைக்கோவில். எவ்வளவு தான் சேஷாசலம் காடுகள் அப்புறம் இந்த உயரமான மலைக்கோவிலாக இருந்தாலும் சீதோசன நிலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான குளிராக வந்து இந்த இடத்துல இருக்காது. குளிர்காலத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமான குளிரில் இருக்கும். அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மலைக்கோவிலை ஏறும்போது ஈஸியாக நம்ம ஏறலாம். நம்ம கொஞ்சம் தூரம் ஏறிட்டே இருக்கும்போது வலது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டுகள் வந்து தனித்தனியாக பிரியும். அந்த பிரிகிற இடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. நம்ம அதை வந்து கவனித்து பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு ஏணியை வடிவமைச்சு ஒரு தொட்டி மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேலே போய் பராமரிக்கிறதுக்காக ஏதாவது தண்ணி சப்ளை ஆகிற இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கீழே வந்து ஒரு கடையும் இருக்குது. அந்த கூர்ம அவதார சிலையை பார்த்தோம் இல்லையா, அந்த கூர்ம அவதார சிலையை தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாகர் சிலையோட ஒரு தொட்டி ஒன்று பின்னாடி இருக்குது. அந்த தொட்டி தான் வந்து தண்ணிக்காக யூஸ் பண்ணுறாங்க போல். இந்த இடத்துல இருக்க கடைகள் அவங்களாம் வந்து இந்த தொட்டிலருந்தால் தண்ணி சப்ளை ஆகுது போல். ஸோ இந்த இடத்துல வரப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம கூர்ம அவதார சிலையை பார்த்தோம், இந்த நாகர் சிலை, அதுக்கடுத்து நம்ம நடைபாதையில் போகிறோம். ரொம்ப மூச்சு வாங்கினால தண்ணி சாப்பிட்றக்கான்ட்டுருக்கோம். நம்ம வரும்போதே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கையில் கூடே வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கடைகள் இருக்கும், அங்கே தான் தண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடைகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காது. இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து பழங்கள் அப்புறம் வந்து தேவையான தின்பண்டங்கள்லாம் வந்து கப்பில் வச்சு வித்துட்ருப்பாங்க. 20 ரூபா 30 ரூபா அந்த ரேட்லலாம் இருக்கும். நீங்கள் இடதுபுறத்தில் பார்த்தீங்கல்ல அது மாதிரி நம்ம போகிறப்ப பார்த்துக்கிட்டே போகலாம், வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்ற போகிற இடம் வந்து இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாரும் போகிறதில்ல. ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்றது வந்து இந்த திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸும் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா வந்து இந்த வழியாக போகிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றதுனாலையும் இந்த வழியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போதைக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு கீழே வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு குளம். அங்கே வந்து தண்ணி கம்மியாக இருக்கும்போது குளிப்பாங்க. ஒருவேளை இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது இந்த அளவு வந்து செறிவாக தண்ணி வந்துட்டுருக்கும். அதனால் இந்த பக்கம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு டேஞ்சரான இடம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது, நீங்கள் பார்த்தாலே தெரியும்.
இந்த இடம் வந்து கபில தீர்த்தம் அல்லது ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்ற ரெண்டு பேர்களாலையும் அழைக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து போகிற வழியில் ஆழ்வார்கள் சிலையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து அது நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய தீர்த்தமும் ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கபில முனி வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு தவம் செஞ்சதுனாலையும் இந்த இடத்த கபில தீர்த்தம் அப்படின்னும் சொல்கிறாங்க. திருப்பதி மலைக்கோவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆழ்வார் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கபில தீர்த்தத்தை சொல்லலாம். ஒருவேளை நம்ம நடைபாதை படிக்கட்டுகள் வழியாக வராமல் இந்த கபில தீர்த்தத்தை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அலிப்பிரியில் வந்து ஒரு தனி பாதை வந்து இந்த கபில தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. நம்ம ஜீப்பு தனியாக பிடிச்சி அந்த கபில தீர்த்தத்துக்கு போகணுன்னாலும் போகலாம். பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 ஒரு 100,000 மக்கள் வந்து குறைந்தபட்சம் 30 மில்லியன்லேருந்து 40 மில்லியன் மக்கள் வர்றதா சொல்கிறாங்க. அதில் வந்து 1/3 மக்கள் வந்து படிக்கட்டு நடைபாதையை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. முக்கியமாக அதுவும் இந்த அலிப்பிரி நடைபாதை வழியாக மேலே ஏறுறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம போகிற டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் எனக்கே வந்து இந்த இடம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நெரிசல் மிகுந்து இந்த இடத்துல நடந்து போனால் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து தான் மலையையும் ஏறுறாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற டைம்லையும் இந்த நடைபாதையை உபயோகித்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி வயதானவர்களும் வந்தாங்கன்னா நெரிசல் கம்மியாக இருந்தால் இந்த வழியாக ஏறுறது வந்து ரொம்ப உத்தமம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து செங்குத்து கோபுரம் வரும், அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த இடத்துல வந்து நெரிசல் அதிகமாக தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் நெரிசல் கம்மியாக இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து அந்த கூர்ம அவதார சிலையை பார்த்தோம் இல்லையா, அந்த கூர்ம அவதார சிலைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெருக்கோட்டில் செங்குத்து பாதையாக வந்து ஒரு இடத்துல இல்லையா, அந்த செங்குத்து பாதையாக வர இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். என் வீட்டிலேருந்து வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கும் காரணம் இதுதான். இந்த செங்குத்து பாதையை பாருங்களேன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக யாராவது வயசான ஆளுங்க வந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப மூச்சு வருவோம். ஸோ நமக்கு வந்து மூச்சு வாங்குது. ஸோ அந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடம் இது. பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க தெரியும். நம்ம வந்து இந்த நடைபாதை வழியாக வரும்போது ரொம்ப செங்குத்தாக வரும் ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, அந்த செங்குத்தான இடத்துல வந்து வயசான ஆளுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல. ஸோ சாமி வந்து வயசான ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துருக்காரு, பாதயாத்திரையாக வந்துருக்காராமா. அடியன் நான் திருவண்ணாமலை தாலுக்காவை சேர்ந்தவன். திருவண்ணாமலை பக்கம் நார்த்தாம்பூண்டி என்ற கிராமத்திலிருந்து போலூர் பெருமாள் கோயிலிருந்து புறப்பட்ட 4 நாட்களாக இருந்து 5-6 நாட்களாக படியேறுகிறேன். என்னுடைய 3வது பாதயாத்திரையாகும். இப்போ இந்த நடைபாதை ஏறுறோம் பார்த்தீங்களா, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஐயா வந்து 3 தடவை வந்திருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா, ஐயாவிட்ட வந்து எப்படி எந்த இடம் வந்து கஷ்டமாக இருக்கும் எந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயாட்ட கேட்போம். நான் வந்து இந்த படியில் 1995 வருடத்திற்கு ஒரு முறை ஏறிட்டு இருந்தேன். 2005 சித்திரை மாதம் நடைபெறும் படிவிழாவிற்கும் கலந்து கொள்கிறேன். தீபாவளி போது இரவிலும் நான் படியேறுகிறேன். எந்த இடத்திலும் எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. எந்த இடம் கொஞ்சம் வயசானவங்க வந்தால் எந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு? எங்கேயும் மெதுவாக போனாங்கன்னா எங்கேயும் கஷ்டம் கிடையாதுங்க. ஓகே, மெதுவாக போனால் எங்கேயுமே கஷ்டம் கிடையாது. அவசர அவசரமாக போனால் தான் எங்கேயுமே கஷ்டம். மூச்சு வாங்கும், இறைக்கும், அப்புறம் பிபி சுகர் ஏதாவது பேஜர் பண்ணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் மெதுவாக நம்ம நடந்துட்டு போனோம்னா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. சரி, நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு மலைக்கு வந்தோம்னா மெதுவாக நடந்து தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ ஐயா வந்து நல்ல தகவலாக சொன்னார். சரி, ஆட்டு நம்ம மலையேற்றம் பார்க்கலாம். நான் வந்து குறைஞ்சது 27 இந்த கொரோனா பீரியட் வந்து தவிர இது 25வது படியேறுகிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி நீங்கள் பேசுகிறதுக்கு. சரி, நம்ம தொடர்ந்து இப்போ மலை ஏறலாம். அந்த ஆழ்வார் தீர்த்தத்திலிருந்து போகக்கூடிய வழி இதுதான். ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த 3,000 படிக்கட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,100 படிக்கட்டுகள் தோராயமாக நம்ம கடந்திருப்போம். இன்னும் வந்து 3/4 தூரம் வந்து போக வேண்டிய தூரமும் இருக்குது, நம்ம கடக்க போகிறோம் அதையும். முன்னாடி பார்த்ததை விட இந்த இடத்துல வந்து மக்கள் செறிவு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் செங்குத்து படிக்கட்டுனாலையும் அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிறனால இந்த இடத்துல கொஞ்சம் மக்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமா ஏறுறாங்க. இந்த இடத்த கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு மண்டபம் வரும். ஒரு ஒரு மண்டபத்துக்கும் ஒரு ஒரு பேர் அப்படின்ற விதத்தில் இவங்க வச்சுருக்கிறதுனால இப்போ வர்றது வந்து ஏலக்கைலாய மண்டபம்.
இருக்கிறோம். இங்கேருந்து 1150 படிக்கட்டு இருக்குன்ட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 கிலோமீட்டர் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 8 கிலோமீட்டரும் நம்ம இந்த மாதிரி ஃபுட்பாத்தில் தான் கடக்கணும். இவ்வளோ கஷ்டமான நடைபாதையில் வந்து நடந்து மட்டும் ஏற மாட்டாங்க, தவழ்ந்து ஏறதுக்கும் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு தான் ஏறுவாங்க. அந்த காட்சி பார்க்கலாம் நம்ம. இப்போ இவர் வந்து கடவுள் மேலே இருக்கிற பற்று அதிகமாக இருக்கிறதுனால இவர் வந்து வேண்டுதல் வச்சு, நான் முழுவதுமான படியை வந்து நான் தவழ்ந்தே ஏறி முடிக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சதுனால நான் தவழ்ந்து ஏறிட்டு இருக்கிறாரு. இந்த அற்புதமான காட்சி நம்ம போகிறப்பே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இது மாதிரி நிறைய பேர் வந்து தவழ்ந்து ஏறுறதா சொன்னாங்க. நாமளும் வந்து போகிற வழியில் ஒரு நபரை வந்து பார்த்துட்டே போகிறோம். நம்ம வந்து நடந்து ஏறினாலே எனக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஒருவேளை நம்ம தவழ்ந்து ஏறினா எவ்வளவு மூச்சு வாங்கும், எவ்வளவு சிரமப்பட்டு மேலே ஏறணும் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பக்தர் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அந்த ஏலக்கைலாய மண்டபத்தை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நரசிம்மர், அதாவது அந்த 10 அவதாரத்தில் 4வது அவதாரம் இது. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம். ஸோ இந்த நரசிம்மர் அவதாரத்தை பார்த்துட்டு அடுத்து மலையேறணும். இப்போ நான் அந்த நரசிம்மர் அவதார சிலையை வந்து பக்கத்தில் காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. சிங்கத்தோட தலையையும் மனிதனோட உடலையும் கொண்ட அவதாரம் தாங்க இந்த நரசிம்மர் அவதாரம். காக்கும் கடவுளான இவர் வந்து தன் பக்தரான பிரகலாதனை வந்து இரணியன்ற கொடூரமான அரக்கன்ட்ட இருந்து காத்ததா சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து செங்குத்தான படிக்கட்டுகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த செங்குத்தான படிக்கட்டுகளை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் சென்டர் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வர்றதுனால கரெக்டாக இந்த செங்குத்து படிக்கட்டுகள் தாண்டினோடனே அந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் சென்டரையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நமக்கு கால் வலியோ சுளுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அந்த இடத்துல வந்து மருந்துகள் தடவி மசாஜ் செய்யக்கூடிய இடமும் வந்து இந்த இடத்துல தாண்டி கொஞ்சம் தூரத்தான் இருக்குது. நீங்கள் எதுவும் நடந்து வந்தீங்கன்னா இந்த நரசிம்மர் சிலை வந்துருச்சுனாலே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் மெடிக்கல் சென்டர் இருக்குது அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கிட்டே நடக்கலாம். இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பழங்கள் ஜூஸ்கள் இது மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்கோம். கப்பில் விற்றுட்ருப்பாங்க. கீழேருந்து கொஞ்சம் மேலே போக போக ஒரு 5 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கீழேருந்து ஒரு கப் வந்து கொய்யாப்பழம் வந்து 20 ரூபான்னு வாங்குகிறோம்னா மேலே கொஞ்சம், அதாவது இந்த பாதி இடைவெளியில் வர்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு வந்து 25 ரூபா 30 ரூபா அப்படின்னு கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போது இந்த மலையை நம்ம கீழேருந்து ஏறிருக்கோம் இல்லையா, குறிப்பாக எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து இந்த 4வது அந்த கூர்ம அவதாரத்தை தாண்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வந்து உள்ளே வராது. அந்தளவு வந்து அடர்த்தியான மரம் இருக்கும். ஓரளவுக்கு இந்த கூர்ம அவதார சிலையை தாண்டி ஒரு கொஞ்சம் ஸ்டெப்பு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வெயில் வர மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த மலைக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் கீழேருந்து மேலே வர வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து சன்லைட் வந்து நம்ம நிற்கிற இடத்துக்கு வந்திருக்காது. ஸோ இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் சன்லைட் வர மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கீழேயும் பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோ பதிலே பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களாகட்டும் அந்த அமைப்பு எல்லாமே வந்து இந்த இடத்துல வர வரைக்கும் பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல இருந்தால் பார்க்க முடியும். சரி, நான் இப்போ பின்னாடி இருக்க வியூ காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இந்த இடத்தையும் கடுத்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் போகலாம்.
நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம படிப்பாதை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, படி ஒரு ஒரு படியிலையும் சூடம் ஏற்றி அந்த சூடம் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நம்ம கூடயே வந்து சூடம் ஏற்றிட்டு போகிறவங்களும் வந்துட்டு இருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு இணையாகவே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். மேலே இருக்கு பார்த்தீங்களா ரூஃபு, இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. போகிற வழிகள் முழுவதுமே வந்து இந்த ரூஃப் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் பண்ணணும்னா செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து இந்த ரெனோவேஷன் பண்ணாங்க இந்த மலைக்கோவிலில், அப்போதே தான் இந்த முழுமையான இடத்துலலாம் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. நம்ம கூர்ம அவதாரம் பார்த்தோம், அந்த கூர்ம அவதாரத்துக்கு அடுத்தது ஐந்தாவது அவதாரம் வர்றது வந்து இந்த வாமன அவதாரம், பெருமாளோட வாமன அவதாரம். இதுதான் கொடையோட இருக்கார் பார்த்தீங்களா பெருமாள். ஸோ இந்த வாமன அவதாரத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம நடைய போகிறோம். இந்த வாமன அவதாரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் வாமனன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாமன அவதாரத்தில் வந்து பெருமாள் சற்று குள்ளமான தோற்றத்தில் இருக்கிறதாகவும், அதே மாதிரி அவருக்கு அவரோட ஒரு கையில் வந்து தாளம்பூடனான குடையையும் அது இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமண்டலத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த அவதாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், குள்ளமான தோற்றத்தில் வந்து பெருமாள் காட்சி அளித்தாலும் இந்த அவதாரத்தில் வந்து இந்த உலகத்தையே வந்து ஒரு காலை வச்சு இன்னொரு காலால் வந்து இந்த உலகத்தையே கடந்து உலகத்தை வந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு ஒரே காலில் அளந்ததுனால இந்த அவதாரம் வந்து கொஞ்சம் முக்கியமான அவதாரமாகவும் கருதப்படுது. உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வாமன அவதாரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த செங்குத்து படிக்கட்டுகள் ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த செங்குத்து படிக்கட்டுகள் வந்து எந்த இடத்துலையுமே விடாமல் தொடர்ந்து இந்த பெண்டுலையும் அந்த படிக்கட்டுகள் அப்படியே கடந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி படிக்கட்டுகள் வந்து ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக இருக்கும், ஏன்னா வந்து ரொம்ப அந்த வாமன அவதாரத்தை தாண்டினோடனே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவாங்க மக்கள். ஏன்னா ஒரே விதமாக ஒரே இதில் வந்து ஒரே ஒரு செங்குத்தாக வந்து ஏறுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் எல்லா மக்களும் கொஞ்சம் ஸ்டென் ஆகி உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமே கடகடன்னு ஏறிடுறதா சொல்கிறாங்க, ஏன்னா குழந்தைகள் வந்து சீக்கிரமாக மலை ஏறுவாங்க. இன்னொரு குறிப்பான விஷயம், இந்த இடத்துல தான் வந்து வெளியிலேருந்து அந்த மலையை பார்க்கலாம். ஏழு மலைகளில் ஒரு மலை வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய காட்சி இது தான். இந்த மலைப்பாதை வந்து தூசி படிஞ்சாலும் வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த படிக்கட்டுகள்லையுமே வந்து தூசி வந்து தங்க விடவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி கடைகளில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா தேவஸ்தானத்துலேருந்து இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கல அப்படின்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல சுத்தமாக வச்சு கடையை நடத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா. இந்த செங்குத்து படிக்கட்டுகளில் வரும்போது நமக்கு இடுப்பு வலியும் அதிகமாக இருக்கும். இங்கே அம்மா ஒருத்தவங்க பாருங்கள் ரொம்ப இடுப்பு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து காளி கோபுரம் வரக்கூடிய இடம், நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா ரெண்டு மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நான் கையை வச்சு காமிச்சேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இருந்து மேலே இருக்கக்கூடிய காளி கோபுரம் வந்த இடம் இது தான். இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த அஞ்சாவது அவதாரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் மலையேறினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல அந்த காளி கோபுரம், அந்த காளி கோபுரம் வந்து இப்போ மேலே பார்க்குறோம். இங்கே இந்த இடத்துல தான் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து முழுவதுமாக சன்லைட்டும் வந்து வரும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த காளி கோபுரம் பாருங்கள். இந்த டியூப்லைட் போன்ற வண்ண விளக்குகளால் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோபுரத்தில் வந்து பெருசாக நாமம் போட்டு வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இடது பக்கமும் வலது புறமும் சங்கு சக்கரமும் அழகாக இருக்கும். ஊரில் திருப்பதி கீழேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சங்கு சக்கரமும் நாமமும் வந்து இரவு நேரத்தில் வந்து அழகாக ஜொலிச்சுட்டு நிற்கும். அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து மலைக்கோவில் கீழேருந்து அந்த நாம சங்கு சக்கர இடத்த வந்து கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்த பார்க்கக்கூடிய ஒரு அழகான பதிவு. அதே இன்னொரு பதிவு வந்து நாம சங்கு சக்கரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பறை பௌர்ணமி அரை நிலவோட வச்சு பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத விளக்குற ஒரு காட்சிப்பதிவு தான் இந்த ஒரு அபூர்வமான காட்சிப்பதிவு. இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ரெட் கலர் லைட்டு போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏணி இருக்குது. இந்த ஏணி எதுக்குன்னா இந்த மலை இந்த கோபுரத்துக்கு உள்ளே போகிறதுக்கும் அதே மாதிரி லைட்டில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சுனாலும் இந்த ஏணியை யூஸ் பண்ணி மேலே போய் சரி பண்ணுறதுக்கும் இருக்குது. சரி ஓகே வாங்க அந்த காளி கோபுரத்துக்கு உள்ளே போகலாம். இந்த முன்னாடி பார்த்தா ராஜகோபுரம் வந்து மிகப்பெரியது, அதே மாதிரி அதுக்கடுத்து வர்ற இந்த காளி கோபுரமும் மைசூர் கோபுரமும் ஒரே அளவில் இருக்கும், கொஞ்சம் சின்னதை தான் இரண்டுமே. இப்போ நம்ம காளி கோபுரத்துக்கு உள்ளே வந்துட்டுருக்கோம். Thank you.
யாருமே அந்த காளி கோபுரத்துக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் நின்றுட்டு ஃபோட்டோ கிட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த ஒரு இடம் தான் இந்த காளி கோபுரம். அதே மாதிரி நிழலாகவும் ரொம்ப இருக்கும் இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா காளி கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம், மண்டபத்துலேயும் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இது இந்த பதிவு வந்து காளி கோபுரத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய பதிவு. 5 அடுக்குகளை கொண்டது தான் இந்த காளி கோபுரம். சரியே இந்த இடத்துல காளி கோபுரம் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு சின்ன மசாஜ் சென்டர் முன்னாடி வந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு முழுமையாக மருத்துவ தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காளி கோபுர என்ட்ரன்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிற்பத்துக்கூடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாகர் சிற்பம் பொதித்து வைக்கப்பட்டிருக்கும். முன்னாடி வந்த கோபுரங்களுக்கெல்லாம் இரண்டு இந்த உள்ளே உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த இடது பக்கத்தில் இருக்குது இல்லையா, இந்த உட்கார மாதிரியான அமைப்பு இரண்டு இருக்கும். ஆனால் இந்த கோபுரத்துக்கு வந்து ஒன்று தான் இருக்குது. ஏன்னா மித்த கோபுரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கோபுரம் கொஞ்சம் சின்னது. இது வந்து ரொம்ப முக்கியமான கோபுரமாக இருந்தாலும் இது வந்து காளி கோபுரம் அப்படின்னு தப்பாக நம்ம உச்சரிச்சிட்ருக்குறோம். இது வந்து காளி கோபுரம் கிடையாது, காளி கோபுரம், அதாவது வெற்று கோபுரம் அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். ஏன்னா இந்த கோபுரத்தில் வந்து நாமம் வந்து பெருசாக இட்டிருக்கிறாங்க, அதனால் இது காளி கோபுரம் அப்படின்னு பேரும் வச்சிருக்கலாம். இந்த காளி கோபுரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் ரெண்டு இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம தீர்த்தம் வாங்கினோம். ஸோ தீர்த்தம் வாங்கி குடித்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோ கிடையாது. ஸோ நம்ம நான் வந்து அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நான் கூகுள் பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ வந்து இப்போ தான் இதுதான் வந்து சென்ட்ரு பிளேஸு. நம்ம மத்தியில் இருக்கிறோம். இந்த பக்கம் வந்து காளி கோபுரம், மேலே வந்து திருமலா. ஸோ சென்ட்ரான இடத்துக்கு வந்திருக்கோம். அளவீடில் வந்து பாதி அளவு வந்து இந்த மலை ஏறி இருக்கணும்னு அர்த்தம். சரி வாங்க, இன்னும் அடுத்து போகலாம். இந்த இடத்துல மக்கள் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிடிடி ஜலப்பிரசாதம் இருக்குது. இந்த மாதிரி ஜலப்பிரசாத கவுண்டர் வந்து முன்னாடி வரவே இல்லை. ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் மலைப்பாதை. இந்த இடத்துல தான் வந்து தாராளமாக நம்ம வந்து உட்காரக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த இடத்துல ஹோட்டல்ஸு, சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸும் நிறையா இந்த இடத்துல கிடைக்கும். குறிப்பாக வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளி கோபுரத்தை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற பாதை வந்து சமதளம் தான் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ முழுவதுமாகவே மலையை வந்து செங்குத்து பாதையில் வந்து மேலே ஏறி வந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சமதளமாக போவோம். சரி, நம்ம அங்கே வந்து பார்த்த ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டு வந்தார். அவர் நம்மகிட்ட கேட்குன்னு சொல்கிறார் என்னமோ விஷயம். சரி, நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே மலை ஏற போகலாம். நம்ம வந்து இந்த காளி கோபுரம் கோவிலை தாண்டி கொஞ்ச தூரம் வந்தோம். ஸோ ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காக உட்காந்தோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் அறிமுகமானார். தெலுங்கானா ஹைதராபாத். ஓகே, அவர் கூட இப்போ உட்காந்து டீ சாப்பிட்றோம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த டீ சாப்பிட்டு அடுத்து நம்ம இப்போ போகிறோம். மலை ஏறிருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம இப்போ கடக்க போகிறோம். டீ சாப்பிட்டு போகலாம். இந்த பகுதியில் பரசுராமர் அவதாரத்தையும் பார்க்கலாம். பரசுராம அவதாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிவபக்தனான பரசுராமர் தன் போர்க்கலையை நிரூபிக்கிறதுக்காக சிவன்கிட்ட போராடிய போது பரசுராமர் அவர் கோடாலியாலேயே சிவனோட தலையில் வெட்டு வச்ச ஒரு போர்க்கலை வீரர் தான் பரசுராமர். அந்த போர்க்கலையை மெச்சி சிவனும் வந்து அவரை சீடராக ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி கடலே கொந்தளிக்கும் போதும் அதை வந்து அடக்கிற வல்லமை வந்து இந்த பரசுராமர் வச்சிருந்ததா சொல்கிறாங்க. புராண கதைகளும் நிறையா இருக்குது. இந்த பரசுராமர் சிலையை முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ பயணத்தை தொடர்றோம். அப்புறம் காவிலி கோபுரத்தை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கையில் கோடாரியோடு நின்றுருக்கிற ஒரு அவதாரம் வந்து பரசுராமர் அவதாரம். ஸோ அந்த நம்ம தரைத்தளம் வந்து சமதளமாக ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமதளமாக இருக்கிற இடத்துல இருந்து இந்த பரசுராமர் அவதார சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் வந்து சமதளமாக போகிற வழி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி பாருங்கள், வாங்க அந்த வழியாக போகலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு வந்து மேற்கூரை வந்து வராது. ஏன்னா சமதளமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பலரும் வந்து கடைகளை வச்சு நடத்தி இந்த இடத்துல வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டுறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய மேற்கூரை இருக்காது. இருந்தாலும் நம்ம கடைகளில் வேணால் தங்கிக்கலாம். இந்த இடத்துலருந்து கொஞ்ச தூரம் விட்டோடனே இங்கே இருந்தால் மேற்கூரை ஸ்டார்ட் ஆகும். இரவு நேரத்தில் நம்ம நடந்து வந்தாலும் நம்ம எந்த விதமான தொல்லை இல்லாமல் அச்சமில்லாமல் நடக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் விலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க, இந்த பகுதியில் இருந்த மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக லைட்டிங்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்குது. நம்ம இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அலோ கிடையாது, அதுக்குள்ளே வந்தாலும் நம்ம சேஃபாக நம்ம மேலே ஏறலாம். இந்த இடத்துலையும் நமக்கு தேவையான
கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ் மோர் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. நமக்கு தேவைனா நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம நடைப்பயணத்தை தொடரலாம். பரசுராம சிலை தாண்டின உடனே மேற்குறை வந்து பார்த்தீங்கன்னா முழுதுமாவே வந்து சிமெண்ட் சீட்டால் அடைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப தூரம் வந்து நெடு தூரம் வந்து இந்த சிமெண்ட் சீட்டால் அடைக்கப்பட்டிருக்கும். சூரிய ஒளி வந்து நம்ம மேலே படாமல் நம்ம வந்து ஈஸியாக நடந்து போகிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வழியாக நடந்து போகிறோம். இதே மாதிரி வந்து முழுவதுமாக மேலே வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரில. நம்ம இப்போ போய் மேலே போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க போகலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து செங்குத்து படிக்கட்டுகள் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ஒரு ஒருத்தர் கூட சேர்ந்து நம்ம டீ குடித்தோம் இல்லையா, அவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கூட சேர்ந்துக்கிட்டாங்க குறிப்பிட்ட தூரத்தில். இப்போ இவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல, ஏதோ புஷ்பா படம் பத்தி சொன்னாரு. சரி ஓகே, எதுவானாலும் பரவாயில்ல, வாங்க போலாம். இப்போதான் இந்த பகுதியில் வந்து ஒரு 2000 படிக்கட்டுகளை கடந்திருப்போம். இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் விரைவாக நடக்கலாம், ஏன்னா வந்து நம்ம காலும் வலியும் வந்து இருக்காது இந்த இடத்துல வரும்போது, ஏன்னா சமதளமாகவும் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல போர்டு போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ படிக்கட்டுகள் இருக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே நம்ம இவ்வளோ படிக்கட்டுகள் தான் ஏறி இருக்கிறோம், இவ்வளோ படிக்கட்டுகள் இன்னும் ஏறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பகுதிகளில் வந்து நான் கொஞ்சம் விரைவாகவே கடந்தேன், ஏன்னா வந்து மேலே வந்து நமக்கு தரிசனம் வந்து அலாட் ஆகிருக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு அலாட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து டைமிங் ஏற்கனவே ஆயிருச்சு, அதனால் வந்து கொஞ்சம் வேகமாகவே கடந்தேன் இந்த பகுதிகள் முழுவதையும். படிக்கட்டுகள் வந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கடக்க வேண்டிய தருணங்களாக இருந்ததே தோழிய, மிச்ச இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் கடந்தேன். இந்த சிமெண்ட் ரூஃப் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, இந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் கோவில்கள் அந்த மாதிரி சிற்பங்கள் கோபுரங்கள் எதுவுமே வராது. பிளைனாக தான் வந்து நடைபாதை வந்து ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பில் வந்து இருக்கும். முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம், ஒரு சில இடத்துல வந்து நீர்நிலை தொட்டி அமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த மேலே தண்ணி சப்ளை போகிற ஒரு கான்டாக்டு ஒரு தொட்டி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டி வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பிளைனாக வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தொட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பகுதி வந்து ரொம்பவே பிளைனாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இடதுபுறத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த இடத்துலையும் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு நம்ம நடக்கலாம். கடைன்னு சொல்லப்போனால் இந்த மாதிரி டீ கடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டீ கடைகள். அதே மாதிரி சாப்பாடு கடைகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் இருக்கிற கடைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பழங்கள் கட் பண்ணி வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைகளும் இடையில விற்றுட்டுருப்பாங்க. ஏன்னா பழங்கள் கட் பண்ணி விற்கிறவங்க அவங்களாம் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக அதை கொண்டு போயிட்டு விற்றுட்டு வருவாங்க. ஆனால் டீ வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து முடியாத விஷயம்னு சொன்னாங்க இந்த பகுதியில். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் அவதாரம். ராமர் அவதார சிலை வந்து நம்ம போகிற வழியிலேயே பார்க்கலாம். இது வந்து சமதளமாக இருக்கிற ஏரியாவில் வந்து வருது. ஸோ இதுதான் அந்த ராம அவதார சிலை. சிவதனுசுன்ற வில்ல வளைச்சு சீதையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராமாயணம் தோன்றிய ராமர் சிலை வைக்கப்பட்டுள்ள இடம் இது தான். அழகான ராமர் சிலையை வந்து முழுவதுமாக பார்த்துக்கிட்டே நம்ம நகரலாம். இந்த சிலையை கவனித்து பார்த்தா தெரியும், இடது பக்கத்தில் வந்து பெரிய வில்லையும் வலது கையில் வந்து அம்பையும் வச்சுட்டு ராமர் வந்து கம்பீரமாக தோற்றத்தில் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரு. அதை வந்து பின்பக்கமாக பார்க்கும்போதும் நமக்கு வந்து தெளிவாக தெரியும், கையில் இருக்கக்கூடிய வில்லும் அம்பும் வந்து வச்சுட்டு தோற்றம் அளிக்கிறது. நம்ம அந்த ராம அவதார சிலையை பார்த்துட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மோர் விற்கிறாங்க, ஒரு சில இடத்துல வந்து டீ காஃபி இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சீக்கிரமாக வந்து தரிசனத்துக்கு போகணும், நமக்கு வந்து 3 மணிக்கு தரிசனம் அலாட் ஆகிருக்குது. ஸோ அந்த 3 மணி தரிசனத்துக்காக போகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் விரைவாக நடந்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அங்கே போகலாம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளும் நிறையா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்குகள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குரங்குகள் வந்து கடிக்கும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கும் தெரியல. இந்த பக்கத்துலேருந்து நம்ம போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கடிக்க வந்த ஒரு குரங்கு, அது வந்து தத்ரூபமாக நம்ம கேமராலையும் பதிவானது. சரி வாங்க அதையும் பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம போகலாம். எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி குரங்குகளை. உடல் முழுவதும் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அதோட முகம் மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே மிக பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்க குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா சாதுவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே இருக்கிற குரங்குகள் தான்.
இது வந்து ரொம்ப அரிய வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம லைவாக பார்க்குற மாதிரி ஒரு இடம் இது. இந்த இடத்துல பாருங்களேன், மான்கள் வந்து நமக்கு எவ்வளோ அருகாமையில் வந்து நின்றுருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ஃபுல்லாக மான்கள், மக்கள் வந்து அதுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து இருக்குது இது. இந்த மாதிரி வந்து பார்க்குறது எங்கேயுமே முடியாது. இப்போ நம்மளும் அந்த மானை தொட்டு பார்க்கலாம். நல்லா, ஏன்னா எல்லாரும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து ஏதோ வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நம்ம மானுக்கு பக்கத்தில் போனாலே வந்து அது பயந்து ஓடுது. சரி, நமக்கு வந்து ஒரு மான் சிக்குச்சு கையில் தொட்டு பார்க்கறதுக்காக. அதுதான் இந்த மான், புள்ளி மான். தக்கதிலே நமக்கு ஜிங்கன் மஞ்சள் உண்டது. இப்படி தூடாலே ஜிங்கன் மொத்தம் ராவாலே. மான்கள் அப்படின்றது வந்து பொதுவாகவே ஒரு ரொம்ப சாதுவான பிராணி. மான்கள் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து புலியும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதே மாதிரி இந்த வனப்பகுதியில் வந்து கரடிகளும் அதிகமாக இருக்குது. அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து கரடிகளையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கரடிகள் வந்தால் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, எல்லோரும் செதறிச்சு ஓடிடுவாங்க. நம்ம வந்து அந்த மான் கூட்டத்தை பார்த்தோம். மான் கூட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா பலராமர் அவதார சிலை. இந்த பலராமர் அவதார சிலை வந்து பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். பலராமர் அவதாரத்தை பற்றி சொல்லணும்னு போனால், பலராமரும் கிருஷ்ணரும் வந்து உடன் பிறப்புகள். தேவகியோட வயிற்றில் வந்து இரண்டு கருப்பு முடிகளை வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து ஒன்று பலராமராகவும் இன்னொன்று வந்து கிருஷ்ணராகவும் அவதரித்ததாக வந்து கதைகள் இருக்குது. பலதேவன் அப்படின்றது தான் இந்த எட்டாவது அவதாரத்துக்குரிய ஒரு முக்கியமான பெயர். அந்த பலதேவன் அப்படின்றது தான் பலராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பலதேவன் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட முக்கியமான கடவுளாக வந்து வழிபடுறாங்க. நார்த்துலேயும் சரி சவுத்துலேயும் சரி விவசாய மக்கள் வந்து பலராமரை வந்து முக்கியமான கடவுளாக வழிபட்டு தான் எந்த விதமான வேலைகளையும் செய்வதாக சொல்கிறாங்க. பலராமர் கையில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பை. ஏன்னா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை சார்ந்த பலராமருக்கு வந்து இந்த கலப்பை தான் வந்து முக்கியமான ஒரு ஆயுதம். அதுதான் வச்சிருக்கிறார் கையில். இந்த மலைப்பாதையை கடக்கும்போது பார்த்தீங்கன்னா மான்கள் மட்டும் இல்லை பல அரிதான விலங்குகளையும் பார்க்கலாம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பாதை பகுதிக்கு இடது பக்கத்திலேயே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு விலங்கு. இதுவும் ஒரு மான் வகை கூட்டம் தான். இந்த மானுக்கு பக்கத்தில் போயும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான மான் தான் இது. அதே மாதிரி வந்து நம்மளும் இது பக்கத்தில் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதை கொம்புகள் பார்க்கும்போது இது கொஞ்சம் வயதான மானாக இருக்கும். ஏன்னா இந்த காட்டு பகுதியில் வந்து ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போல். இதுவும் வந்து ஒரு சாதுவான ஒரு சைவ உண்ணி தான் இந்த காட்டு பகுதியில். அந்த மான்களுக்கு வந்து கொம்புகள் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த மானை பாருங்களேன், கொம்புகள் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த திருப்பதி மலைக்காடு வந்து ஒரு பயங்கரமான மலைக்காடு அப்படின்றத இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மானுக்கு பக்கத்தில் போய் நான் காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்கு. பயப்பட, இந்த மானுகளுக்கும் சாப்பாடை கொடுத்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடுது இந்த மானும். ஆமாம்ல, இது சைவ உண்ணி தானே, வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடத்தான் செய்யுது. இந்த மானுக்கு வந்து பொட்டு வச்சு வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க போல். காட்டு விலங்காக இருந்தாலும் இந்த மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் பக்திமயமாக இருக்கிறதுனால இந்த காட்டு விலங்குகளுக்கும் பொட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பொட்டு வைக்க போகும்போது இந்த கொம்பை வச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. பக்கத்தில் போகிறவங்களெல்லாம் வந்து இந்த கொம்பு வச்சு விரட்டுது. கொஞ்சம் மக்கள் அதிகமாக வந்தோடனே நம்மளை பார்த்து கொஞ்சம் மிரண்டு ஓடிடுச்சு அந்த பக்கம். இது பார்த்தீங்கன்னா இதே காட்டுக்குள்ளே நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அட் அ டயத்தில் வந்து 20-30 மான்களையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு மான் தான் நம்ம கண்ணுக்கு சிக்கினது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 படிக்கட்டுகள் கடந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்கேஸ் நம்ம ஏதாவது எமர்ஜென்சி பஸ் ஏறணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏறிக்கலாம். ஆனால் வந்து இங்கே திருமலா தேவஸ்தான பஸ் வந்து இந்த இடத்துல நிற்காதாமா. ஏன்னா வந்து கீழே எவ்வளோ சீட்டில் வந்து ஏற்றுறாங்களோ அதே சீட் வந்து மேலே கொண்டு போய் விடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பஸ்ஸஸ் எதுவும் நிற்காது. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜீப்போ இல்லை ஏதாவது ஒரு வண்டியோ பிடிச்சிட்டு நம்ம கீழேயோ மேலேயோ போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த இடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது பலராமர் சிலைக்கு அடுத்ததாக வரக்கூடிய இடம் தான் இது.
சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தாவி தாவி வேகமாக ஏறிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பையனை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த இடத்த வந்து கடக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடத்துல வந்து மேலே வந்து நம்ம பஸ் வழியாக வந்தோம்னா மேலே பஸ் போகிற மாதிரியும், நம்ம வந்து கீழே வந்து நடந்து போய் அதை கடக்கிற மாதிரியும் ஒரு இடம் வரும். இந்த இடம் மிக முக்கியமான இடம். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, அந்த இடம் வந்து பஸ்ஸு அந்த இதெல்லாம் ஏறுறதுக்குரிய இடம். ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது. இப்போ இந்த இடத்துலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 9வது அவதாரமான கிருஷ்ணர் அவதார சிலை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்து கடவுளர்களில் வந்து முக்கியமான கடவுளாக ஸ்ரீகிருஷ்ணர் கருதப்படுறாரு. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகாவிஷ்ணு அவதாரம் தான் ஸ்ரீகிருஷ்ணர். கையில் வந்து புல்லாங்குழல் கொண்ட ஒரு 9வது அவதாரமாக தான் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது. இந்த கிருஷ்ணர் சிலை அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் பார்த்திங்களா, ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து முந்தைய சிலைகள் 8 சிலைகளையுமே வந்து முழுவதுமாகவே சுற்றி பார்த்துட்டு தான் இந்த மேல் கூரை வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த மண்டபத்தை பற்றியும் பாருங்கள், அதே மாதிரி இந்த சிலையையும் பற்றி பாருங்கள். நான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த சிலையை பற்றி என்னென்னா. அது நம்ம கீழேருந்து 1 by 1 ஒரு ஒரு சிலையாக பார்த்துட்டு வந்தோம். அந்த சிலைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 வரைக்கும் வர சிலைகளோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஆனால் இந்த கிருஷ்ணர் அவதார சிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 சிலைகளுக்கும் அதிகமாகவே கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாகவே வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான், ஏன்னா வந்து கிருஷ்ணர் அவதாரம் தான் வந்து இந்த 10 அவதாரங்கள்லையுமே வந்து முக்கியமான அவதாரமாக கருதப்படுறனாலே கூட வந்து இந்த சிலையை வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக வடிவமைச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழுது. நம்ம மொதல் பார்த்தது வந்து புள்ளிமான், அதுக்கப்புறம் வந்து கொம்பு வச்ச மிகப்பெரிய ஒரு மான். அதே மாதிரி இந்த மான் வந்து பாருங்களேன், கொம்பு இல்லை, அதே மாதிரி இது புள்ளிமானும் கிடையாது, இது வந்து ஒரு தனி ரகமான மான் தான். நம்ம வந்து இதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். இந்த கிருஷ்ணர் சிலையிலேருந்து தோராயமாக ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நம்ம கடக்க வேண்டிய தூரமும் இருக்குது. இன்னும் 6 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரி மேலே ஏறணும். அதுவும் வந்து சமதளமாக கொஞ்சம் தூரம் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து கைப்பிடியும் வந்து முழுவதுமாக இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த கைப்பிடி இல்லாமல் இருந்தது. இப்போ கைப்பிடியும் வந்துருச்சு. ஒருவேளை கைப்பிடி வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து செங்குத்து பாதை வந்து ஆரம்பமாகுதோ அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்குள்ளே எழுது. நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. மலை மேலே வந்து தண்ணி சப்ளை வந்து இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க போல். அதுதான் வந்து ரைட் சைடில் நமக்கு தெரிகிற பைப்லைனு. இந்த இடத்துலையும் இருந்தும் பார்த்தீங்கன்னா 2வது வழி. இந்த இடத்துலையும் வந்து பஸ் போக்குவரத்து பார்க்க முடியுது. இதுவும் ஒரு அபூர்வமான விஷயந்தான், ஏன்னா இது வந்து 2வது இடம். நம்ம மொதல் ஒரு இடத்துல பஸ் போக்குவரத்து பார்த்தோம். இந்த இடத்துலையும் நமக்கு தேவைன்னா வந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி இல்லை வேணும் ஏதோ ஒன்று பிடிச்சி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம். இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் இந்த இடத்த தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரெண்டாக பிரியுது. இப்போது இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு பிரியுது. இப்போ நம்ம நடைபாதையிலேருந்து கடந்து வரும்போது அங்கே தெரியுது இல்லையா படிக்கட்டுகள், அந்த வழியாக வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, ரெண்டு வழி போகுது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு வழி ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது, கருடாழ்வார் சிலை, அப்புறம் கோவில் இருக்குதாம்மா. ஸோ இந்த இப்படி போயிட்டு இந்த வழியாக போனோம்னா நம்ம வந்து அந்த சிலையை பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்தால் இந்த வழியாகவே மேலே போனால் ஒரு பாலம் மாதிரி வரும், அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கி நடைபாதையே நம்ம தொடரலாம். நம்ம இப்போ இந்த வழியாக இந்த சிலையை பார்த்துட்டே நம்ம இப்போ மேலே போகலாம். இந்த பயணப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கால்நடையாக நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி குகைக்கு உள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு மேலே வந்து தார் சாலை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தார் சாலை வந்து ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம். நான் மொதவும் சொல்லியிருந்தேன், இப்போவும் இந்த இடத்துலையும் ஒரு தார் சாலைக்கு மேலே போய் நம்ம அந்த பாலத்துக்கு உள்ளேருந்து வெளியில் வர்றோம். தற்போது வருவது வந்து கல்கி அவதார சிலை. இந்த அவதாரம் வந்து கலியுகம் முடிவு பெறும்போது எடுப்பதாக சொல்கிறாங்க. அனைவரும் முக்தி நிலைவுக்கு தள்ளப்படுவாங்களாமா இந்த கல்கி அவதாரம் எடுக்கும் போது. தர்மம் குறைந்து அதர்மம் பெருகி மறையும் போது இந்த அவதாரம் வெளிப்படும்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து மக்கள் இந்த உலகத்தில் வந்து பிராணவாயுவும் குறைஞ்சிரும், அரசர்கள் எல்லாருமே திருடர்கள் ஆயிடுவாங்க, மனிதர்களும் விலங்குகளும் வந்து ஒல்லியாக மெலிஞ்சு போயிடும், அதே மாதிரி மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாமே வந்து பட்டு போய் ஒன்றுக்கும் இல்லாமல் மாறிடும். இந்த மாதிரி ஒரு சில அரிய விஷயங்கள் எல்லாமே நடைபெற்ற பிறகுதான் வந்து இந்த அவதாரம் எடுப்பாங்க மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அவதார சிலையை வந்து முழுவதுமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்.
பத்து அவதாரத்தில் கடைசி அவதாரம் இந்த சில தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு சிலை பார்த்தோம், மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த இடத்துல இருந்தே அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து கீழே வந்து முழுவதுமாக மணிகளாக கட்டி வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட மணிகள் கொண்டு வந்து இந்த இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த இடத்துலருந்தே அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் வந்து ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த கோவிலில் வந்து தகவல் பலகைகள்லாம் இருக்குது, எந்த பக்கம் எது இருக்குது அப்படின்றது அதையும் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கீழே அந்த மணி கட்டுற இடத்துக்கு போய் அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்றத பார்த்துட்டே போகலாம். முக்கியமாக நம்ம இரண்டு சிலைகளை சொல்லலாம் இந்த மலைகளில் மிக உயர்ந்த சிலைகள் அப்படின்னு சொன்னால், நம்ம கீழே மொதல் பார்த்தது வந்து அந்த அலிப்பிரிமெட்டில் ரவுண்டானால இருக்கக்கூடிய கருடார்வார் சிலை, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை. இந்த ரெண்டு சிலைகளுமே வந்து திருப்பதியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப மிக உயரமான சிலை. அதுக்கு கீழே இருக்கிற கோவில் வந்து இதுதான். மணி கட்டி மணியாட்டிட்டு வந்துட்டு நம்ம பூஜையை வந்து இந்த இடத்துல செஞ்சுட்டு போகிறாங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னா இந்த இடத்துல மணி கட்டுற சம்பிரதாயம் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நிறையா மணிகளும் கட்டப்பட்டிருக்குது. அவங்க தேவைக்கேற்ப ஒரு சைஸில் வந்து மணிகள் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள், சின்ன மணிகளாகவும் பெரிய மணிகளாகவும் கட்டப்பட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு மேலே இருக்கிற ரூஃபில் வந்து மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை, கீழே வந்து ஒரு சிறிய சாமி வந்து இருக்குது. அப்படியே நம்ம ஒரு சுற்று அந்த ஆஞ்சநேயர் சிலையை வந்து முழுவதுமாக பின்புறத்துலேருந்து சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு இப்போ நகர்றோம். நம்ம இப்போ ஏறி வந்த ஃபுட்பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் சொல்கிறேன் எப்படி அந்த நம்ம ஏறி வந்த ஃபுட்பாத் நான் முதல் காமிச்சது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம லக்ஷ்மி நாராயண டெம்பிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா ராஜகோபுரம், அந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது நான் காமிச்சது மைசூர் கோபுரம், அந்த இடத்துக்கு வருது, நான் இதை வீடியோலேயே காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து காளி கோபுரம், ரொம்ப செங்குத்து தளமான படிக்கட்டுகள் வந்து ஏறி வரக்கூடிய ஒரு இடம் தான் வந்து காளி கோபுரம், அது இது. அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ பிரசன்ன வரத பிரசன்ன ஆஞ்சநேயர் டெம்பிள், அதுதான் அதாவது செவன்த் மைல் ஏழாவது மைலில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் இந்த ஆஞ்சநேயர் கோவில் இது. ஸோ இதுக்கடுத்து வந்து திவ்ய தரிசன டோக்கன் செக்கிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் டெம்பிள். ஸோ அதுக்கு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2850 படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மொக்காலிட்டம்மா காளி கோபுரம் அப்படின்ட்டு ஒரு கோபுரம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நம்ம மேலே போகிறோம், திருமலா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த லக்கேஜ் சென்டர் அங்கே தான் இருக்குது, நம்ம எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் வெயிட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம நடைபாதையை தொடரலாம். அந்த ஆஞ்சநேயர் சிலையை விட்டவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு இலைப்பாறக்கூடிய ஒரு மண்டபம் இருக்குது, நம்ம எங்கேயுமே வந்து உட்கார முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உட்கார மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கோயில் ஒன்று வருது, அதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு இப்போ போக போகிறோம். இந்த பழைய கோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்சு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்தோட சீதோஷண நிலை வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால இடத்தோட சீதோஷண நிலையும் மாறும், அது இந்த கோபுரத்தை உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம உணரலாம் இந்த இடத்துக்கு வந்தால். இந்த பகுதிகளில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது இந்த கொஞ்ச தூரத்துக்கு மட்டும், ஏன்னா வந்து இந்த பகுதியில் வந்து சொல்கிறபடி எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் விரைவாக கடந்தால் மட்டும்தான் ஒன்று தோரசேனி மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து நம்ம அடைய முடியும். இந்த பதிவை ஒத்து பாருங்கள், ஒரு 4 மடங்கு விரைவாகவே வந்து இந்த பதிவை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த மண்டபம் வந்து எவ்வளவு லென்த்தாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் வந்து தொடர்ச்சியாக இந்த மேலே இருக்கக்கூடிய ரூஃபிங்கை வந்து அமைச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம உணரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோரசாணி மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த தோரசாணி மண்டபம் அப்படின்ற மண்டபத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து டிஸ்டன்ஸ் கடக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிறோம். இப்போது போகக்கூடிய வழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சமதள பரப்பாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து நான் காமிச்சிட்டு வந்தேன் பார்த்திங்க. ஆமாங்க, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி எல்லோ போர்டில் வந்து ஒரு சில இடத்துல டிஸ்டன்ஸை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து தெரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அணில்கள் வந்து அதிகமாக இருக்குது. அணில்கள் வந்து நம்ம போகிற வழியிலே வந்து நிறையா பார்க்கலாம். ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிற சாப்பாடு இதெல்லாம் வந்து இந்த அணில்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த
ஒரு வழக்கமும் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல சுமார் 2600 படிக்கட்டுகளுக்கு மேலே வந்து நம்ம கடந்திருப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரைவாக கடந்தால் தான் கொத்த மண்டபம் அப்படின்ற இடத்த அடைய முடியும். இந்த வழிபாதை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சமதளமாகவே நீடிக்குது. கவனித்து பாருங்கள், நைட்டு போட்ட மின்விளக்குகள் போல் அதை ஆஃப் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கிட்டே போகிறோம். நம்ம வந்து இப்போ கொத்த மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கொத்த மண்டபம் அப்படின்றது வந்து ஒரு பழங்காலத்து மண்டபம் தான், இப்போ கட்டினது கிடையாது. ஸோ அந்த கொத்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு இப்போ வெளியே போயிட்டுருக்குறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த பாதச்சுவடுகள் வந்து சாய்தளமாக தரைத்தளம் வந்து ஒரே சமசீராக வந்து நீரிச்சுக்கிட்டு இருக்குது தெரியும். அந்த முன்னாடி பார்த்த ஆஞ்சநேயர் சிலையிலிருந்து இந்த கொத்த மண்டபம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கடைகளையே பார்க்க முடியாது. இந்த ஒரு கோவில் வருது பார்த்திங்களா, இந்த ஒரு கோவில் வந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து மோதிரங்கள், காப்பு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டுருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஜூஸ் கடை, இளநீர் கடை, இந்த மாதிரியான ஒரு சில கடைகளை தான் பார்த்தோம். இங்கே வந்து இப்போ கோவில் பக்கத்தில் வந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இங்கு வர்ற மண்டபத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முக்குபாவி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்குபாவி அப்படின்றது வந்து பாவின்றது வந்து சுற்றி சுற்றி விளையாடுவாங்க, அந்த தான் பாவின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி விளையாடுறதுக்காகவும் இந்த மண்டபத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம் பழங்காலத்தில், அதனால இது முக்குபாவின்னு சொல்லியிருக்கிறாங்க போல். இந்த முக்குபாவி மண்டபத்தை விட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து கலிய நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காட்சியை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி மட்டும்தான் இல்லை இந்த இடத்துல, பட் வந்து இந்த சிலை வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது. அதே மாதிரி அதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் வரும். இது வந்து ஃபுட்பாத் செக்யூரிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இங்கே வந்து இந்த ஃபுட்பாத்தில் காவல் காக்கிற அனைவரும் வந்து இந்த இடத்துல இருக்கிறதாவோ என்னமோ, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அதை தாண்டி அதை நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறோம். அடுத்ததாக அந்த இடத்த தாண்ட கொஞ்ச தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வந்து வரும். இந்த கோவில் வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், ஆனால் நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த கோவில் வந்து கொஞ்சம் பெரிய கோவில் தான், ஏன்னா மொதல் ஆஞ்சநேயர் கோவில், அதுக்கப்புறம் வர்ற ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த கோவில் தான். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலை தாண்டி கொஞ்ச தூரம் நடக்கிறோம். கொஞ்சம் தூரம் நடந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நுழைவாயில் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நுழைவாயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அந்த சாலை போக்குவரத்து, அந்த பஸ் போக்குவரத்து போகக்கூடிய ரோட்டு பாதை வந்து நமக்கு இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து நம்ம தேவைன்னா இந்த பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி நம்ம கீழேயோ மேலேயோ போனோம்னா வந்து நம்ம போய்க்கலாம். நம்மளோட நடைபாதை பயணத்தில் வந்து இது கொஞ்சம் முக்கியமான இடம். இந்த இடம் வந்து நரசிம்மர் டெம்பிள், நம்ம இப்போ பார்த்துட்டே வந்தோம். நரசிம்மர் டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு கோபுரம் வருது பார்த்திங்களா, நுழைவாயில் கோபுரம். இந்த கோபுரத்தை தாண்டினோடனே பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வந்த படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது. படிக்கட்டு பாதை எல்லாமே வந்து இந்த மாதிரி ரோடு பாதையில் சைடில் வந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பஸ் வருது பார்த்திங்களா, இந்த பஸ் வருது. இந்த பஸ் வர்றதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுட்பாத் இருக்கும், நடைபாதை பகுதி. அந்த நடைபாதை பகுதியில் வந்து நம்ம அப்படியே சைட்லேயே நடந்து போயிட்டுருக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஸ்டெப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பஸ்ஸு வர்ற பகுதி கூட நம்ம இப்போ இணைஞ்சிடறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த இடத்துல வந்து சின்னதாக இருக்குது, பக்தர்கள் வந்து கொஞ்சமாக வந்து நடந்து போய் ஒன் பை ஒன்றா நடந்து போகிற மாதிரியான அமைப்பில் தான் இந்த இடம் இருக்குது. இதை கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஷீட்டு தெரியுதா, இது வந்து ரூஃபிங். நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தகர ரூஃபிங் இது. நம்ம வெயிலோ மழையோ வந்தால் இந்த இடத்துல சேஃபாக நம்ம நடந்து போகலாம். பட் ஒன் பை ஒன்னாவோ இல்லை 2x2 நடந்து போகிற அளவில் தான் இந்த ஸ்டார்டிங் இருக்கும். இந்த இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு பகுதிகள் வந்து நம்ம பார்க்கலாம். போயிட்டுருக்கும்போதே பள்ளத்தாக்கு, நம்ம வந்து பஸ்ஸில் வந்தோம்னா ஒருவேளை வந்து நம்ம பள்ளத்தாக்கு பகுதியில் பார்த்துட்டே வரலாம். ஆனால் நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி வந்து இதுதான். ஸோ வாங்க அந்த பள்ளத்தாக்கு பகுதியை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த நடைபாதையை கடந்து போகலாம். நடந்து வரும்போதே நம்ம வந்து எவ்வளோ அடர்ந்த வனப்பகுதியில் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு வந்து
நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து உள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு இடம் தெரியும். இப்போ பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வந்து விண்ட்மில்ஸ் இருக்குது. விண்ட்மில்ஸ்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு பகுதி வந்து இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு பகுதி தான் வந்து சேஷாசலம் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல இருந்தால் வந்து நம்ம அந்த கோவிலில் எழுப்பப்படுற அந்த மைக் செட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்தால் நம்ம கேட்போம். இந்த இடத்துல தான் மைக் செட் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மைக் செட்டு தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து கேட்க முடியும். நம்ம நடைபாதையை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திருப்பதி மலைக்கோயில் வந்து ஏழு மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நடந்து கடந்து வரும்போது வந்து அந்த ஏழு மலையை வந்து டச் பண்ணாத மாதிரி அந்த பாதைகள் போகும். ஆனால் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம அதை பார்க்கும்போது இந்த ஏழு மலைகளோட சாயல் வந்து நமக்கு தெரியும். இப்போ வாங்க காமிக்கிறேன் அதை எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல விண்மில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்மில் இருக்கிற இடம் ஒரு மலை. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த மலைக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல ஒரு மலை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மலை. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஏழு மலையை கடந்து தான் வந்து ஏழு மலையான பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பேரால் தான் வந்து ஏழு மலையை கடந்து ஏழு மலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க நம்ம இப்போ நடைபாதையே கடக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒன் பை ஒன்னாக போகக்கூடிய நடைபாதை பகுதி. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனோம்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியாக போகிற மாதிரியான அமைப்புலையும் வந்து இந்த ரூஃபிங் வந்து மாறிடும். இந்த ஆர்ச்சு பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆர்ச்சு பகுதியிலேருந்து நம்ம வந்து நடைபாதை வந்து அடர்த்தியாகவே போகலாம். இந்த ஆர்ச்சு பகுதியை கடந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே போய் பார்க்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. மேலே வந்து யாராவது செக்யூரிட்டிஸ் நின்றுட்டாங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளில் எந்த பஸ் வருது கார் வருது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் இப்போ காமிக்கிறேன். நம்ம வந்து ஒரு இடத்துல ஏறிட்டுருக்குறோம், செக்யூரிட்டி கோபுரத்துக்கு மேலே ஏறிட்டுருக்குறோம். ஸோ அந்த செக்யூரிட்டி கோபுரம் வந்து இதுதான். இது மேலே ஏறி பார்க்கலாம் செக்யூரிட்டி கோபுரத்தில் எந்த அளவு இருக்குதுன்னு. இதுதான் அந்த செக்யூரிட்டி கோபுரம், மேலே வந்துட்டோம். இந்த கோபுரத்து மேலே அவ்வளோ சீக்கிரமாக ஏறி இருக்க மாட்டேன், ஏன்னா வந்து ஒரு சில பசங்க சின்ன பசங்கள்லாம் மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி பசங்கள்லாம் போயிருக்கிறாங்களே நம்மளும் போய் மேலே பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நானும் மேலே ஏறி போனேன். ஒரு முக்கியமான விஷயம் ஏறி சொல்கிறதுக்கு விரும்புகிறேன், ஏன்னா வந்து இந்த நம்ம செக்யூரிட்டி கோபுரத்து மேலே ஏறணும், ஏன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறதுக்காக ஏறணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த இடத்துல ஓட்டையெல்லாம் இருக்குது. இன்கேஸ் கொஞ்சம் நம்ம தெரியாமல் உள்ளே விழுந்தோம்னாலும் கீழே விழுந்துருவோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஏறி இருக்கிறதே கொஞ்சம் ஆபத்தானது தான். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட்டை காமிக்கிறக்காக ஏறணும். பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். சரி வாங்க அந்த கோபுரத்தில் நம்ம கீழே இறங்கிடலாம். நீங்கள் எப்போயாவது இந்த வழியாக நடந்து வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்கேஸ் வந்து இந்த கோபுரம் மேலே ஏறாதீங்க, ஏன்னா வந்து இந்த கோபுரத்துலேயும் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. இது யாராவது பார்த்து கொஞ்சம் சுதாரிச்சுக்குவாங்க அப்படின்றதுனால தான் இதையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். இந்த பதிவோட இன்னும் 4 கிலோமீட்டர் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது, இன்னும் நம்ம பக்கத்தில் வர கிடையாது. இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப சூதானமாக வந்து மக்கள் நடந்து போவாங்க அப்படின்றதுக்காக தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கம்பி வேலிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாராவது நைட் நேரத்தில் நம்ம போனாலும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இந்த கம்பி வேலிகள் இருக்கிறனால நம்மளால் பயம் இல்லாமலும் நடக்க முடியுது. நம்ம வந்து சிலாத்தோரணம் அந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி மலை வந்து பல காலத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்க பாறை பகுதியிலலாம் பாருங்களேன், அது வந்து ரொம்ப அந்த பாறைகளோட கருந்தன்மையே பார்த்திங்கன்னா அந்த இந்த பாறை வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த பாறை பகுதியை காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
திருப்பதி மலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைப்பகுதி தான் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாறைப்பகுதி வந்து அடுக்கடுக்காக இருக்கும், இந்த ஒன் பை ஒன்னாக வந்து செதுக்கி எடுத்த மாதிரி இருக்கும், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா வந்து ஒரு பாறை மேலே ஒரு பாறை வந்து கம்ப்ரஸ் ஆகி வைக்கும்போது அந்த அதோட தன்மை வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் பக்கத்தில் போய் நான் காமிக்கிறேன். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பாறை பகுதி வந்து எப்படி பிளந்து இருக்குது, எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்லி. இந்த பகுதியில் வந்து நம்ம நடந்து வந்தோம்னா வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து ரொம்ப பார்த்து போகணும். ஏன்னா வலதுபுறம் வந்து இரும்பு கம்பிகளாலான கேட்டு, இடதுபுறம் வந்து பாறை பகுதி. அதுக்கு இடையில தான் நம்ம நடந்து போகிறோம். ஏதாவது ஒரு வண்டி வந்து வேகமாக வந்துச்சுனாலும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி நடந்து போகிற ஸ்டேஜில் தான் நடந்து போகணும். நம்ம திடுக்குன்னு வந்து திரும்பினாலோ இது பண்ணாலோ வண்டிகள் வந்து நம்ம மேலே இடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த வழிப்பகுதியில். இப்போ நம்ம வந்து மலையை ஏறிட்டுருக்குறோம். ஆனால் இந்த காரு பஸ் எல்லாம் இதில் வர டைரக்ஷன்லாம் வந்து கார் பஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டுருக்குது. ஆனால் வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம். பட் அந்த காரு பஸ் எல்லாமே வந்து மலையை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம போகிற பஸ் வந்து மலையை ஏறிட்டு தான் இருக்கிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து போகுது. இது வந்து வேறு ரூட்டில் போகுது நம்ம நடந்து வர்றது. அதே மாதிரி இந்த கார் பஸ்ஸு வேறு ரூட்டில் போகுது. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து அங்கே ஒரு இடத்துல மிங்கில் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கார் பஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குதா, ஏன்னா பக்தர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் இது வந்து ஃபைனலாக அங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த பகுதியில் பார்த்தா ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோபுரம் தெரியுதா, அந்த கோபுரம் வந்து இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பாருங்களேன். பின்னாடி அந்த கோபுரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் முழுவதுமாகவே வந்து மரங்கள் சூழ்ந்து நிற்கிது. நம்ம இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, அதை நடந்து போய் அந்த கோபுரத்தை டச் பண்ணி தான் மேலே ஏற போகிறோம். நம்ம எவ்வளவு அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து இந்த கோபுரத்தை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நம்ம நடைபாதையில் வரக்கூடிய ஒரு சின்ன கோவில் இருக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த கோவில் பார்த்தீங்கனாலே அந்த மரத்து வேருக்கு உள்ள பொளந்து வச்சு இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. அது கிளியராக வந்து நம்ம பார்த்தா தெரியும். நம்ம நடந்து போகும்போதே இந்த கோவில்களெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போகலாம். இந்த மாதிரி பகுதியில் வந்து நம்ம நடந்து வரும்போது கையில் வந்து ஒரு தண்ணி பாட்டிலை வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த ரோடு பகுதியில் வந்து கடைகள் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு அடர்த்தியாக போகக்கூடிய இந்த ஸ்லாப் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மக்கள் நடந்து போகிறதும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து சீக்கிரம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு யாருமே உட்கார மாட்டாங்க. அதனால் இந்த பகுதிகளில் வந்து கடை போடுறதுக்கும் வந்து யாரும் விருப்பப்படுறதில்ல போல். சரி வாங்க, இந்த பகுதியை வந்து கொஞ்சம் மிக விரைவாக வந்து இந்த பகுதியை கடந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த நடைபாதை பகுதியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ரூஃபிங் இல்லாமல், அதாவது எந்த விதமான நிழல் அமைப்புமே இல்லாமல் வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பகுதியை சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதி வந்து கொஞ்சம் முக்கியமான பகுதி. அதே மாதிரி மொக்காலமிட்டா கோபுரம் அப்படின்னு இந்த கோபுரம் இருக்கக்கூடிய பகுதியை சொல்கிறாங்க. மொக்காலமிட்டா அப்படின்றது வந்து நம்ம தமிழில் வந்து முட்டி போட்டுட்டு போகிறோம் இல்லையா, அந்த இதுக்கு பேர் தான் வந்து மொக்காலமிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க போல். மொத்தமாக வந்து முதல் நாலு கோபுரம் சொன்னோம், ராஜகோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம், முட்டு கோபுரம். அதான் இந்த மொக்காலமிட்டா அப்படின்னு சொல்கிற முட்டு கோபுரம் தான் இந்த இடம். இங்கேருந்து மலைக்கோவில் அடையிறதுக்கு வந்து 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த மொக்காலமிட்டா கோபுரம் வந்து 3 அடுக்குகளை கொண்ட சின்ன கோபுரமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஏறுற ஒரு அமைப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு வழிபாடு நடக்குது. அது என்னன்னு உள்ளே போய் பாருங்கள். இந்த கோபுரத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மற்ற கோபுரத்தில் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாமி கும்பிடுற வழக்கம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த கோபுரத்துக்கு உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கூச்சல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து என்ன அப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த நடைபாதை பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொகலிமிட்டா கோபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த கோபுரத்துக்கு உள்ளே நுழைஞ்சு போகிறப்போ பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டுட்டு தான் ஏறணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து முட்டிக்கால் போட்டு தான் ஏறப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முட்டிக்கால் போட்டு தரிசனம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து மொகலிமிட்டா கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம். Hey!
இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வித்துட்ருப்பாங்க. அதே மாதிரி சூட வேணாலும் வாங்கிட்டு இந்த இடத்துல சாமிக்கு சூட ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டிக்கால் போட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய செங்குத்து படிக்கட்டுகளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முட்டு படிக்கட்டு முட்டி போட்டு ஏறுறனால தமிழில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மொக்காலிமிட்டா அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய பேர். அதே மாதிரி முட்டுப்படி கோபுரம் அப்படின்றதும் வந்து இந்த கோபுரத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. சாதாரணமாக வந்து நம்ம முட்டி போட்டு ஒரு இடத்த கடக்கிறதுன்றதே வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2500-2600 படிக்கட்டுகள் வந்து ஏறின பிறகு நம்ம ஒரு இடத்துல வந்து முட்டி போட்டுட்டு அந்த இடத்த கடக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து அதை வந்து உணர்ந்து அதை வந்து செஞ்சதுனால சொல்கிறேன். ஏன்னா பலர் வந்து இந்த இடத்துல முட்டி போட்டு ஏறுறாங்க. நான் கொஞ்சம் தூரம் ஏறினேன், எனக்கே வந்து அந்த இடத்துல வந்து கால் வலி பயங்கரமாக பின்னி எடுத்துச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு ஏறிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லோரும் இந்த இடத்துலேருந்து குறிப்பிட்டு ஒரு 100 படி வரைக்கும் ஒரு 108 படி வரைக்கும் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு ஏறுறவங்க தான் போல். அது எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது. ஆனால் நான் வந்து எதர்ச்சியாக இந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து நான் அந்த முட்டு படிக்கட்டுகளை முட்டி போட்டு ஏறி கடந்தேன். வந்து நம்ம இந்த மாதிரி முட்டிக்கால் போட்டு ஏறி மேலே வர்றது அப்படின்றது வந்து நம்ம இவ்வளோ ஸ்டெப்பு ஏறி அதுக்கப்புறம் வந்து இந்த மலைப்பாதையை வந்து முட்டிக்கால் போட்டு கடக்கிறதுன்றது வந்து ரொம்ப இது வந்து எனக்கு என்னமோ ஒரு அக்குபஞ்சர் வைத்தியம் மாதிரி தோணுது. ஏன்னா நான் அக்குபஞ்சரெல்லாம் பண்ணுவேன். நம்ம இவ்வளோ நேரம் வந்து கடந்து வந்தது ஒரு எஃபெக்ட் இருக்குது. நானும் முட்டிக்கால் போட்டு ஏறினது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க அடுத்து. ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து முட்டிக்கால் போட்டு ஏற முடியுமோ அவ்வளோ தூரம் ஏறுறாங்க. ஒரு சிலர் வந்து 108 படிக்கட்டுகள் வந்து முட்டிக்கால் போட்டு ஏறணும், குறிப்பிட்ட படிக்கட்டுகள் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது போல. சரி வாங்க நம்ம இப்போ வந்து போகலாம் அடுத்த ஸ்டெப்பு. இந்த மொகாலிமிட்டா கோபுரத்தை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் வரும். முதல்ல வரக்கூடிய ஒரு கடையில் நின்று தான் டீ குடித்தேன். அவர் வந்து தண்ணி நமக்கு வந்து இலவசமாக கொடுத்தாரு. அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம குடித்தோம். அதே மாதிரி இந்த மலையை பற்றினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோபுரம் பேர் என்ன? இந்த கோபுரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுமலை கோபுரம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. மோகாலிப்டா கோபுரம் அப்படின்றதும் ஒரு பேர். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ டீ குடிக்கிறக்காக நின்றுருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் இந்த இடத்துக்கு. அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம 3260 படிக்கட்டுகள் வந்து நம்ம கடந்து வந்தோம். இந்த கடந்து வந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஷ்யகர்லா சரணதி அப்படின்ற ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கதிர்வீச்சோட தாக்கம் வந்து மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனாலையும் வந்து இந்த கோவில் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த முட்டு கோபுரத்தை தாண்டி வரக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி தான். முன்னாடி சின்ன சின்ன டீ கடைகள்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்தால் தான் ஜூஸ் கடைகள் இருக்கும். அதே மாதிரி திரும்ப வந்து தகரத்தினாலான ரூஃபிங் வந்து வந்துருச்சு. நம்ம இதையும் கடந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தகரத்தினாலான ரூஃபிங் வந்து இருந்துச்சுனாலே நம்ம செங்குத்து படிக்கட்டுகள் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம முதல்ல வந்து 10 அவதார சிலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டே கிடந்தோம். அதே மாதிரி இது வந்து நம் ஆழ்வார்கள் சிலை. 12 ஆழ்வார்கள் சிலையும் வந்து தத்ரூபமாக மிகப்பெரிய அளவில் வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம வழிபாதையே கடக்கிறோம். இந்த நடைபாதையில் வரக்கூடிய இந்த சிலை பேர் வந்து பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூதத்தாழ்வார் சிலையும் பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். அடுத்ததாக வந்து இந்த சிலை வந்து பேயாழ்வார் சிலை. 3வதாக வரக்கூடிய ஆழ்வார் சிலை. இந்த சிலையும் பார்த்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம்.
அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய ஆழ்வார் சிலை வந்து குலசேகர ஆழ்வார் சிலை, இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்குது. நான்காவதாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் என்கிற சிலை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலை. இந்த திருப்பானாழ்வாரை வந்து திருமலிசை ஆழ்வார் அப்படின்ற பேர்லையும் நம்ம கூப்பிடுறோம். திருமலிசை ஆழ்வார் இருக்கக்கூடிய சிலை இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம நடக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவும் சமதளமாகவே நீடிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சிலை தான் இந்த இடம் இருக்கக்கூடிய. ஐந்தாவதாக வரக்கூடிய திருமங்கை ஆழ்வார் சிலை தான் இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்குது. திருமங்கை ஆழ்வார் சிலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணி வழிபடுறாங்க. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆழ்வார் போல், அதனால் வந்து இந்த ஆழ்வாருக்கு முன்னாடி இந்த மாதிரி வழிபாடு நடந்துட்டு இருந்தது. சிலை வந்து பெரியாழ்வாருடைய சிலை, தத்ரூபமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவிலோட மேற்புற பகுதியை வந்து அடைஞ்சிடறோம் அப்படின்றது இந்த கோபுரங்களை பார்த்தாலே தெரியும். இந்த ப்ளூ கலர் கோபுரங்கள் வந்துருச்சுனாலே போதும், நம்ம வந்து கோவில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்றது அர்த்தம். இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதும் பார்த்திங்கன்னா, இந்த கோபுரம்க்கு உள்ளே போகும்போதும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கிற குளிர்ச்சியை வந்து நம்ம உணரலாம். ஏன்னா கதிர்வீச்சு, சூரிய கதிர்வீச்சு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொண்டை போட்டுட்ருக்கிற இந்த ஆழ்வாருக்கு வந்து பேர் வந்து ஆண்டாள்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டாளுக்கு வந்து சேலை கட்டி இந்த இடத்துல சிறப்பு வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. 12 ஆழ்வார்களில் எத்தனை ஆழ்வார் சிலைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தென்பட்டதோ அத்தனை ஆழ்வார்கள் சிலையையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேல் பகுதியை வந்து அடைஞ்சாச்சு. நம்ம வந்து முழுமையாக வந்து அந்த நடைபாதை பயணத்தை வந்து கடந்து அந்த டோல்கேட்டை ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டு பக்கத்தில் தான் வந்து நம்ம நடந்து வரக்கூடிய பாதையும் வண்டி வரக்கூடிய பாதையும் வந்து ஒன்றா சேர்ற இடம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கோதாவரி சிலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடம் தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாத் வந்து இந்த வழியாக போகுது. ஆனால் இந்த இடம் தான் ஜாயிண்ட் இடம், நம்ம மேலே வந்தாச்சு. சரி வாங்க அடுத்து போகலாம். நம்ம என்ன தான் மேலே வந்துட்டாலும் நம்ம நடந்து போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடந்து வந்த மக்கள் வந்து தனியாக ஒரு பாதையில் நடந்து தான் போய் அந்த மெயின் இடத்துக்கு வந்து ரீச் ஆவாங்க. இன்னமும் பாருங்கள் அந்த பஸ் வந்து மேலே போயிட்டுருக்குது, நம்ம நடந்து போகக்கூடிய பாதை வந்து கீழேயே போயிட்டுருக்கு. பாருங்கள் இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக உள்ளே போய் தான் நம்ம இப்போ வெளியே போகிறோம். மலை மேலே பார்த்திங்கன்னா நீல நிறம் தீட்டப்பட்ட இரண்டாவதாக வரக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய கோபுரம் தான் இது. நிழல் தாங்கும் கோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சு தான் நம்ம வெளியே போகிறோம். நம்ம இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப களைப்போட வந்திருந்தோம்னாலும் இந்த கோபுர பகுதியில் வந்து நம்ம நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோபுர பகுதி வந்து மிக நீண்ட கோபுர பகுதி. இந்த இடத்துல இடமும் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், நிறையா பேரும் தங்கக்கூடிய இடம் தான் இது. அடுத்ததாக வரக்கூடிய ஆழ்வார் சிலை வந்து நம்மாழ்வார் சிலை. இந்த நம்மாழ்வார் சிலை வந்து மலை மேலே இருக்கக்கூடிய சிலை. இந்த இடத்துலையும் வந்து நம்ம நடக்கக்கூடிய பகுதி வந்து கொஞ்சம் சமதள பரப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கடைகள் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வேண்டிய ஜாமான்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா கோவில் மேலே இருக்கிறதுனால முடிக்காணிக்கை செலுத்த போகிற பக்தர்களாகட்டும், இது வந்து பக்கத்திலே வந்ததுனால கடைகள் நிறையா இருக்கும். இந்த இடத்துல வந்து துணி கடைகள், பொம்மை கடைகள் இது எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மலைக்கு மேலே போகிறனால. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து ஒரு துணி கடையோ ஒரு பொம்மை கடையோ எதையுமே பார்க்கறதில்ல. அத்தியாவசியமான ஐட்டம்ஸான நம்ம தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஐட்டம் இந்த மாதிரியான முக்கியமான கடைகள் தான் முன்னாடி வந்துச்சு. இங்கேருந்து தான் வந்து சாப்பாடு கடைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியாக நம்ம மலை மேலே வந்து அடைஞ்சிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து கல்யாண கட்டா அப்படின்ற முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடமும் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம பஸ்ஸில் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அருகாமையில் தான் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ எங்கள் குடும்பத்தினரும் வந்து மேலே முன்னாடி பஸ்ஸில் போனாங்க. அவங்களும் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன். ஸோ அவங்க வந்து பஸ்ஸில் வந்து இறங்கி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. நான் நடந்து போனேன், இவங்க கூட இப்போ நானும் ஜாயிண்ட் ஆகிக்கிட்டேன். நம்ம நடைபாதையை கடந்து நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. நம்ம மேலே ஏறி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிக்கிற முன்னாடிக்கு வந்து டீ குடிச்சிட்டு கல்யாண கட்டாவில் போய் மொட்டை அடிக்க போகிறோம்.
எனக்கு முன்னாடி அந்த பஸ்ஸில் போனால் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் வந்து லாக்கரெல்லாம் வாங்கி ஒரு ஒரு லாக்கரும் தனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம கொண்டு போகிற பொருள் வந்து இதுக்குள்ளார சேஃப்டியாக வச்சுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம மொட்டையடிக்க போகிறதுக்குனாலும் எதுக்கு போகிறதுக்குனாலும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். லாக்கருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கல்யாண கட்டரா என்ற இடத்துல தான் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. அங்கே எல்லோரும் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டோம். தானம் விட்டுட்டு நமக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இட்லி பூரி எல்லாம் கிடைக்கும். ஒரு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், கடையை பொறுத்து சைஸை பொறுத்து 15 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 2 பூரி வந்து 50 ரூபாய் என்ற விதத்தில் வந்து விற்றுட்ருக்காங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு தோணினாலும் இந்த மலைக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த ரேட் வந்து கரெக்டான ரேட்டு தான். ஒருவேளை வந்து வெளியில் சாப்பிட்டுக்கிட்டாலும் திருப்பதிக்கு போனால் அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடத்துக்கு போனோம். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வெயிட்டிங் பண்ணி தான் அன்னதானம் சாப்பிட வேண்டியதாக சூழ்நிலை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த அந்த கல்யாண கட்டா இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்தால் தான் இந்த அன்னதானத்தை வந்து சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் 3/4 கிலோமீட்டர் வந்து அன்னதான கூடம் நடந்து வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து ரிட்டர்ன் வந்தோம். அதே மாதிரி காலை டைம் அப்படின்றதுனால பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த பொங்கல் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். அதே மாதிரி சுவாமி தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து 300 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ ஒரு 3 to 4 மணி நேரம் ஆச்சு சுவாமி தரிசனம் வந்து பண்ணோம். பண்ணிவிட்டு வெளியே வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக வெளியே கடைகளுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த கடைப்பகுதி இது. அதே மாதிரி லட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக லட்டு கவுண்டருக்கு போய் ஆளுக்கு தேவையான லட்டையும் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் இருக்குன்றதுனால வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் இந்த பகுதியில் வாங்கிக்கிட்டோம். எல்லா வேலைகளையும் முடிச்சு திரும்ப வந்து நம்ம கல்யாண கட்டாக்கு இருக்கிற அந்த லாக்கர் இருக்கக்கூடிய தங்குன இடத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் வந்து இருந்துட்டோம். நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். 2வது நாள் வந்து லாக்கர் ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து அந்த ஓப்பனில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பெட்டி தான் லாக்கரில் கிடச்சிது. நைட் அந்த லாக்கரில் ஜாமான வச்சுட்டு தூங்கியிருந்தோம். இப்போ வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் கீழே இறங்குறதுக்காக. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம் நைட்டு. ஒரு வழியாக காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிவிட்டு ரிட்டன் பஸ் ஏறுறதுக்காக கிளம்பினோம். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே முழுவதுமாக வந்து கால்நடையாக ஏறி வந்தோம். கீழே இறங்கும் போது பஸ்லேயோ இல்லை ஜீப்லேயோ கிடைக்கிற ஒரு வாகனத்தை ஏறி கீழே இறங்கிறதுக்கு போயிருந்தோம். எனக்கு வந்து கீழே இறங்குறது கொஞ்சம் ஆவலாக தான் இருந்துச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜீப்பு இல்லாமல் பஸ்லேயே வந்து இறங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ பாருங்களேன் இந்த இடத்துலேருந்து நம்ம ஏறின போது எப்படி இருந்தது, இப்போ இறங்கும் போது எவ்வளோ சீக்கிரமாக இறங்குறோம். இதே மாதிரி வந்து இந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். பஸ்ஸு போயிட்டு இருந்தது, அது இப்போ பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்து பார்க்குறோம். நம்ம கால்நடையாக மேலே ஏறி வந்தோம். 12 கிலோமீட்டர் தொலைவு கால்நடையாக நடக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ பஸ்ஸில் வந்து பயணம் செஞ்சு கீழே இறங்குறதுக்கு வந்து 22 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. ஏன்னா பஸ்ஸு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால 10 கிலோமீட்டர் அதிகமாக தான் கீழே இறங்கும். இது வந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே கீழே இறங்கி நம்மளை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சேர்த்துருவாங்க. கிளியராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஆட்டோ ஏறணும். ஆட்டோக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 5 பேருக்கு வந்து ஒரு ஆட்டோக்கு 100 ரூபான்ற வீதத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து இறக்கி விட்டாங்க. மேலேருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி டு ராமேஸ்வரம் வண்டி வந்து நம்ம ஏற வேண்டிய வண்டி. ஸோ அது வந்து 11:30 வந்து திருப்பதியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து திண்டுக்கலுக்கு வந்து நைட் டைமில் தான் ரீச் ஆகும். ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.